உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மிகவும் பிரதானமாக சிறப்பு விருந்தினர் திரு கணேசன் அவர்களை எங்களுக்கு சந்திப்பதற்கும் எங்களுக்கு அளவாளவாவதற்கும் வாய்ப்பு அடிக்கடி தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில், உங்கள் முன்னிறுத்துவதில் மிகவும் பெருமையடைகிறோம். ப்ளீஸ் வெல்கம் திரு கணேசன் அவர்கள். எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை அளித்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் பேராசிரிய பிறந்தகைகளுக்கும் அன்பான எதிர்கால தொழில் முனைவோர்களுக்கும் உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் முதலாளிகள். வருங்காலத்தில் சாதிக்க தயாராக இருக்கக்கூடிய முதலாளிகள். உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தொழில் முனைதல் அப்படின்னா என்ன, ஆண்டர்பிரனர்ஷிப், நீங்கள்லாம் வந்து ஒரு எனக்கு ஒரு மிகச்சிறந்த களமாக தெரிகிறீர்கள். நல்ல விதையை உங்கள்கிட்ட விதைச்சோம்னா மிக பிரம்மாண்டமான விருட்சங்களாக நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மாறப்போகிறீங்க. இங்கே சார் சொன்னாங்க, நாங்கள் வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து, யார் இங்கே ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து இப்போ இங்கே நம்ம அசம்பல் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரொம்ப அமைதியாக, ரொம்ப இறுக்கமாக, ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, நம்ம நிறைய பேசணும். உங்களுடைய கூச்சங்கள், தயக்கம் இதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுருங்க, சரியா? அந்த பின்னால் இருக்கக்கூடிய ஆண் தொழிலதிபர்கள், நிறைய பெண் தொழிலதிபர்கள் தான் நிறையா இங்கே இருக்கிறீங்க, உங்களுடைய கூச்சங்களெல்லாம் விளக்கிட்டு சார்லாம் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், சரியா? ஒரு ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் என்கிட்ட நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்கணும். இது இப்போ உங்களுக்கு இதனுடைய ஒரு சிறப்பான ஒரு இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிற முடியாது. நம்மளை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து வச்சுருக்குறாங்க, இவங்களா ஏதோ பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சார் நிறையா பேசுனாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப திக்காக கொடுத்துட்டார் அவர், தண்ணி கலக்காத பால் அவர் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நிறைய சொன்னார், டாட்டாவை பற்றி சொன்னார், அமுல் பற்றி சொன்னார், நிறையா விஷயங்களை வந்து கட 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 கடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்ப, அவர் ரொம்ப ஆசைப்படுறார். எவரிடே வி ஆர் லேர்னர்ஸ், டெய்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும், அதுதான் இயல்பு. நீங்கள் வந்து கல்லூரிக்கு வந்து தான் கற்றுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஆனால் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. ஆனால் அந்த கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூடியூப்பில் போடலாம், அதுவும் ஒரு அருமையான பிஸ்னஸ். இப்போ அருமையாக தான் போயிட்டுருக்கு. இந்த தகவல் தொழில்நுட்பத்தை நீங்கள் எந்த அளவில் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கார். நீங்கள் சரியாக கவனிச்சிக்கலான்னு தெரியல. கடந்த காலத்தில் எப்படி இருந்தது பிஸ்னஸ் அப்படிங்கிறது, கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ உங்கள் காலத்தில் அது எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி நீங்கள் உங்களை தயார் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் உங்கள் முன்னால் வச்சுருக்கிறார். அது நீங்கள் தான் ஒரு நல்ல ரீஃபைண்ட் ஆகணும், ஒரு ஷேப் ஆகணும், நீங்கள் தான், அது உங்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல சார் சொன்னதில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருந்தது. கொஞ்சம் இந்த கரப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத லேசாக சொன்னாங்க. அதெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து உங்களுக்கு தான் இருக்குது. எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் நிறையா போராடியெல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்காக நாங்கள் வழிவிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எப்படி நீங்கள் வந்து இந்த கரப்ஷன் இல்லாத உலகத்தை படைக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தான் வழிவகை பண்ணணும். நீங்கள் இப்போ சார் சொன்னது, ஆதி காலத்தில் இருந்து மனிதன் தன்னுடைய தேவைகளுக்கு எப்படி தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறான், இப்போ எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப சுருக்கமாக அவர் சொன்னார்.
அந்த படைப்புகள்லாம் எப்படி இருந்தது தாமஸ் ஆல்வா எடிசன் காலத்தில் இருந்து இன்றைக்கி எப்படி மாறியிருக்கு, இந்த மாற்றத்திற்கு நீங்கள் அடுத்து எப்படி அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிற போகிறீங்க, இல்லை அடுத்த மாற்றத்தை எப்படி நீங்கள் உண்டாக்க போகிறீங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. தேவைகள் தான் மனிதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது, அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னொன்று, தொழில் முனைதல் அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் வேறு வேறு துறை சார்ந்த படிப்பில் இருக்கிறீங்க, ஒன்றா சேர்ந்துருக்குறீங்க, மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, மருந்துகளை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு, பின்னால் மருந்து பாராசிட்டமால் புரோஃபன் இப்படிலாம் மருந்தெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இதை சேல் பண்ணுற மெடிக்கல் ஷாப்பை நீங்கள் எல்லாருமே வைக்கலாம், அதுக்கான தகுதி உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது, உங்களால் ஒத்துக்கிற முடியுமா? முதல்ல தயக்கமாக இருக்கும் உங்களுக்கு, அது எப்படி, எனக்கு தான் மருந்து பற்றியே தெரியாத, நான் ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னைய போய் மருந்து கடை வைக்க சொல்கிறீங்க, சந்தேகம் வருதா உங்களுக்கு, வருதில்ல? ஆனால் வைக்கலாம். அதாவது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸில் இருக்கணும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து வியாபாரம், சேவை, உற்பத்தி, ட்ரேடிங், சர்வீஸ், மேனுஃபேக்சரிங், இது எல்லாம் சேர்ந்தது தான் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கிடைக்கணும், படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பற்றி படிக்கிறவங்க, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் படிக்கிறவங்க வந்து இலக்கணத்தில் படிப்பாங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் படிப்பாங்க. அவங்களுக்கு என்ன இலக்கணம் என்ன அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகணும்னு சொன்னால் அதுக்கு என்னெல்லாம் தேவை, நல்ல இடம் இருக்கணும், ரோடு வசதி இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், அங்கே ரா மெட்டீரியல் கிடைக்கணும், பக்கத்தில் ரா மெட்டீரியல் கிடைக்கணும்ல. இப்போ ஒரு சிமெண்ட் கம்பெனி உண்டாக்கணும்னு சொன்னால் பக்கத்தில் சுக்காம்பாறை இருக்கணும். அப்போ எந்த இடத்துல சுக்காம்பாறை இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல தான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரிலாம் வைப்பாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பம், விஞ்ஞான வளர்ச்சி, உங்களை மாதிரியான இளைஞர்களுடைய கடுமையான முயற்சி, இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எந்த இடத்துலையும் எந்த தொழிலையும் தொடங்கலாம், ரா மெட்டீரியல் அந்த இடத்துல தான் கிடைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபோர்வே இருக்குது. ரெண்டாவது கொரியர் சர்வீஸ், நிறைய வந்து பார்சல் சர்வீஸ், ஆம்னி பஸ்ஸில் முதல் நாள் சாயந்தரம் போட்டுவிட்டால் மறுநாள் காலையில் வந்து எந்த இடத்துக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு வசதியெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை, 7ஆம் தேதி மத்தியானம் ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒரு பவர் பேங்க் புக் பண்ணேன், சரியா, 8ஆம் தேதி காலையில் என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 1 வாரம் ஆகுமா, 10 நாள் ஆகுமா, ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, அடுத்த நாளே நம்மளுக்கு காலை கிடச்சிருது, 1-5 மணி நேரம் அது அவ்வளோதான் போல இருக்கு. எனக்கு எங்கேருந்து வருது, ஃப்ளிப்கார்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்கு, ஆனால் அவன் எங்கேருந்து ஷிப்பிங் பண்ணுறான், கோயம்புத்தூரில் ஒரு ஏதோ ஒரு ஏஜென்சி வச்சுருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் அவன் ஷிப்பிங் பண்ணுறான், ஒரு ஆம்னி பஸ்ஸில் போட்டு விட்டு போவாங்க போல இருக்கு, அடுத்த நாள் காலையில் வந்து எனக்கு என்கிட்ட வந்து டெலிவரி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பொருள் கேட்டாலும் சரி, அது வந்து ஒரு எவ்வளவு குறைந்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. இப்போ அதைத்தான் சார் சொன்னாங்க, அப்போ ரா மெட்டீரியல்லாம் நம்மளுக்கு இருக்குனுங்கிற அவசியமே இல்லை, கிடைச்சிடும். நீங்கள் எந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்டை மனசில் நினச்சிக்கிட்டு அதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு மூலப்பொருள் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது உடனடியாக கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்கள் செஞ்ச ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுமா, இ மார்க்கெட்டிங் பாருங்கள், ப்ரைவேட்டு தான் வந்து இந்த இ மார்க்கெட்டிங்கை ஆரம்பித்தாங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள்
இ-மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்தை கவர்மெண்ட்டுக்குன்னு உருவாக்கி வச்சுட்டாங்க. நீங்கள் அந்த இ-மார்க்கெட்டிங்கில் போய் உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா, எங்கே இருந்தாவது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாவது உங்கள் ப்ராடக்டை பார்த்துட்டாங்கன்னா, நேரடியாக உங்கள்கிட்ட வந்து பேசி இதை இத்தனை பீஸ் அல்லது இத்தனை பண்டல் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்லாம் வந்துருச்சு. இப்போ சரி, எல்லாருமே வந்து தனக்கு தெரிஞ்ச தொழிலையா இருக்கிறாங்க. இப்போ தாமல் சார் ஆல்வா எடிசன் பற்றி சார் சொன்னாங்க, 3 மாதம்தான் ஸ்கூலுக்கே போனார், பள்ளிப்படிப்பே கிடையாது, கல்லூரி படிப்பும் அவர் கிடையாது, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கல அவர், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள். தன்னோட வாழ்நாள் முழுவதுமே அவர் வந்து கண்டுபிடிப்புகளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவன் ஒரு மனுஷன். அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருந்ததுனால தான் ஆனால் இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்குள்ளே எத்தனை அந்த எடிசன்ஸ்க்கெலாம் இருக்கிறாங்களோ தெரியாது எனக்கு, நீங்கள் தான் அதை அடையாளம் காணணும். அவ்வளவு பொட்டன்ஷியல் இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, உங்கள் எல்லார்கிட்டமே இருக்கு. சரி, இன்னொருத்தர் அவர் வந்து கால்நடை மருத்துவர். கால்நடை மருத்துவர் தன்னோட பையனைக்காக ஒரு விளையாட்டு கருவி பண்ணி கொடுத்தாரு, அது சரியாக வந்து பயன்படலை. அதில் வந்து கொஞ்சம் இந்த ஒரு சக்கர மாதிரியான ஒரு அமைப்புலாம் அதில் இருந்துச்சு, ஓடலை, வண்டி மாதிரி அமைப்பு அது ஓடலை. அதை சுலபமாக ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடி போராடி அவர் எதை கண்டுபிடிக்கிறார்னா, டயர் கண்டுபிடிக்கிறார். அந்த மனிதனுக்கு பேர் என்ன? டயர் கண்டுபிடிச்ச மனுஷன் யார்? டன்லப். தெரியுமில்ல டன்லப் டயர் டியூப், கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் வண்டியெலாம் ஓட்டணுங்கிற அவசியமே கிடையாது. வண்டி ஓட்டினா தான் நம்மளுக்கு என்ன டயர் மாற்ற போகிறோம் அப்படிங்கிற தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, இதெல்லாம் தகவல் தான். சரியா, அந்த டன்லப் வந்து கால்நடை மருத்துவர், அவருடைய பையனுக்காக கண்டுபிடிச்சது தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த டியூப்லெஸ் டயர் டியூபு எல்லாமே. அதில் நீங்கள் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இன்றைக்கி இந்த லெவலில் டியூப்லெஸ் டயர்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. அவர் சாதாரண டயர் தான் கண்டுபிடிச்சி வச்சார். ஆக கண்டுபிடிப்புகளுக்கும் பிஸ்னஸுக்கும் படிப்புக்கும் தொடர்பே இல்லை, அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மனசு வைக்கணும், உங்கள் மனசில் ஒரு எண்ணம் உண்டாகணும், அவ்வளோதான். அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய தேவையும் பூர்த்தியாகும், மற்றவங்களுடைய தேவையும் ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தியாகும். இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், நீங்கள் அதுக்கு தகுந்த படிப்புலாம் உங்கள்கிட்ட இருக்கணுங்கிற அவசியமெலாம் இல்லை. மெடிக்கல் ஷாப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் ஏரியாவில் அதனுடைய தேவை இருந்தால் மட்டும் போதும். நான் இந்த வில்லேஜில் இருக்கிறேன், இந்த வில்லேஜை சேர்ந்தவங்க ஒரு மருந்து வாங்கணும்னா ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் பிஹெச்சிசிக்கு போகணும், அல்லது இந்த டவுனுக்கு போனால் தான் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போய் இந்த அம்பை மாதிரி கடையை மாதிரி டவுனுக்கு வந்தால் தான் அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும். அதனால் எங்கள் இதில் இத்தனை கிராமம் இருக்குது, இத்தனை கிராமத்துக்கும் மெடிக்கல் ஷாப் அவசியம் தேவை அப்படின்னு உங்கள் மனசில் என்ன முதிச்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வச்சிடலாம். அதுக்கு என்ன பேசிக்? ட்ரக் லைசன்ஸ் வாங்கணும். ட்ரக் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு ஒரு டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்க இருந்தால் போதும். ஒரு சின்னதாக ஒரு ஆடு கொடுத்தீங்கன்னா போதும், டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்க நீங்கள் வரலாம், உங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம், மாத சம்பளம் முடிச்சு. இந்த 10,000 ரூபாங்கிறது நான் அதிகமாக இருந்தால் நீங்கள் 5,000 கூட சொல்லலாம். அவங்களுடைய ஒரு கையெழுத்து மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோதான். ட்ரக் லைசன்ஸ் வாங்குறதுக்கு டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்களுடைய கையெழுத்து மட்டும் தேவை. தாராளமாக நீங்கள் மெடிக்கல் ஷாப் வைக்கலாம். யாரையாவது நீங்கள் உங்களுக்கு வேலை வாங்கும் திறன் இருக்கணும், அந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். 10 நாளில் நீங்களே படிச்சுக்கலாம். இந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். 10 நாளில் அவங்க மருந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, டாக்டரோட கையெழுத்தையே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக இந்த பயிற்சி, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன், ஆர்வம், இது மட்டும் நீங்கள் உங்களுக்கு இருந்தால் போதும், நீங்கள் எந்த தொழிலையுமே நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். சரி, இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனா, நம்மளுடைய அடிப்படை தேவைகளையே அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய அடிப்படை தேவை என்னது? பேசிக் கம்யூனிட்டிஸ், உணவு, உடை,
இருப்பிடம், அவ்வளோதான். உணவு தான் முதல்ல தலையாய அடிப்படை. பசி வந்தால் பத்தும் பறந்து போயிருன்னு சொல்லுறாங்க. ஏன்னா நம்மளால் வந்து படிக்காமல் கூட இருந்துட முடியும், ஆனால் பசியோடு இருந்துட முடியுமா? இருக்க முடியாது, சரியா? சரி, அப்போ அந்த உணவுனுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்கனாலே போதும். என்னெல்லாம் பண்ணலாம்? தானியங்கள் முதல்ல உற்பத்தி பண்ணலாம், உற்பத்தி. அதற்கு வந்து விவசாயத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. 100% மானியத்தோடு நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. டிராக்டர் கொடுப்பாங்க, இலவசமாக டிராக்டர் கொடுப்பாங்க, இலவசமாக விதைகள் கொடுப்பாங்க. நீங்கள் விவசாயம் பண்ண வேண்டியது தான், உற்பத்தி பண்ண வேண்டியது தான். இப்போ அரசாங்கம் எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். பாருங்கள், அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம், அரசு அதிகாரிகள் மாறிக்கொண்டிருக்கலாம், ஆனால் அரசு திட்டங்கள் வந்து மாறவே மாறாது, அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் மானியங்களும் மாறவே மாறாது. சரி, உணவு உற்பத்தி விவசாயத்துறையினர் இருக்குது, தானியங்கள்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். இந்த தானியங்களை வந்து நீங்கள் கூட்டு மதிப்பு பொருளாக மாற்றணும், வேல்யூ ஆடடாக நீங்கள் மாற்றணும். அதுக்கு வந்து மாவட்ட தொழில் மையம், நான் பணிபுரிந்திருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையம் உங்களுக்கு வழிகாட்டும். அரிசியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நெல்லை உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அதை அரிசியாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாடர்ன் ரைஸ் மில் நீங்கள் வைக்கலாம். அப்புறம் சால் சொன்ன மாதிரி பால் உற்பத்தி, பால் உற்பத்திக்கு வந்து கால்நடை தேவை. இந்த கால்நடைக்கு வந்து கால்நடை பராமரிப்புத்துறை, அனிமல் ஹஸ்பண்டரி இருக்குது, அவங்க உங்களுக்கு வந்து நிறைய மானிய திட்டங்கள் வச்சு கால்நடைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பால் உற்பத்தி பண்ணலாம், அதுக்கு தனித்துறை இருக்குது. ஆனால் அந்த பாலில் இருந்து வேல்யூ ஆடடாக நீங்கள் மாற்றணும். பாலில் இருந்து பால்கோவாவாக மாற்றலாம், பாலில் இருந்து அல்வா தயார் பண்ணலாம். இப்போ ஆவினில் இருந்து திருநெல்வேலி அல்வா தயார் பண்ணுறாங்க பாருங்கள், அது ஒரு பால் பொருளை வந்து வேல்யூ ஆடடாக நீங்கள் மாற்றுறது. அதுக்கு மாவட்ட தொழில் மையம் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறது. சரி, உணவு நமக்கு ஒரு அடிப்படை தேவை. அதில் இருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த பாக்கெட்டில் அடைச்சி விற்கக்கூடிய பொருட்கள்லாம் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லை, நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அதையே உணவாக வைத்திருக்கக்கூடிய பசங்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களையெல்லாம் பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப புஷ்டியாக இருந்தோம், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? காலையில் உங்களில் வந்து எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட 80%, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், காலை உணவை வந்து ஈஸியாக தவிர்த்துருவீங்க. ஏன்னா அந்த உணவுக்கு பிறகு தான் நீங்கள் எந்திரிக்கிறதே இருக்கும். ஏதோ காலேஜுக்கு வர்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வருவீங்க. உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க? அப்போ அந்த காலை உணவையே நீங்கள் தவிர்க்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய இப்போ தற்கால ஒரு நடைமுறையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறீங்க, ஸ்நாக்ஸ் அதே ஒரு உணவாகவே நீங்கள் மாற்றுறீங்க. அந்த தயாரிப்பே மிகப்பெரிய ஒரு நிறைய ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அளவில் அந்த ஸ்நாக்ஸ் தொழில் இருக்குது. சரி, அடுத்தது உடை. விதவிதமான உடைகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ அத்தனையும் தேவை இருக்குது, உங்கள் மனசில் அத்தனையும் ஆர்வம் இருக்குது. அதாவது அடிப்படை தேவைகளை தாண்டி ஒரு அலங்காரம் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. உங்களுக்குன்னு நான் சொல்லலை, நமக்கு. ஏன்னா அந்த அலங்காரத்திற்கு பிரியப்பட்டு தான் நான் இன்றைக்கி நம்ம லக்ஸரியாகவே இருக்கோம். ஆரம்ப காலத்துலலாம் இந்த மாதிரி சேர்லாம் இருந்தது இல்லை, அது குஷன் வச்ச சேர். இதெல்லாம் யார், நம்மளுடைய கண்டுபிடிப்பு, நம்மளுடைய தேவை. அதை வந்து இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக மாற்றுறதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆடை, இப்போ ஆடை தயாரிப்புங்கிறது உலகம் முழுவதும், அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஆசிய நாடுகளில் இருந்து தான் மேற்கத்திய நாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகுது ஆடை. அது குறிப்பாக
இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? கோயம்புத்தூர் திருப்பூர் ஏரியாவில் இருந்து தான் இந்த ஆடை நிறைய உற்பத்தி ஆகி போது உங்களை மாதிரியான நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, அடுத்தது இருப்பிடம், வீடு. பாருங்க, அந்த காலத்துலலாம் சின்ன சின்ன வீடுகளாக தான் இருந்தது. இன்றைக்கெல்லாம் வந்து குடிசை இல்லாத வீடாக மாற்றணும், எல்லாமே காங்கிரீட் வீடாக இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டிட கலை, இந்த கட்டிட கட்டுறதுக்கு தேவையான தொழில்நுட்பம், அதனுடைய வசதி எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ அந்த காலத்துலலாம் காங்கிரீட் போடுறதுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய தொழிலாளர்கள் சேர்ந்து காலையிலேருந்து ஆரம்பிப்பாங்க, சட்டியாக வச்சுருப்பாங்க, காங்கிரீட்டை கலந்து 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 கையிலேயே தூக்கி தூக்கி எத்தனை மாடி வேணாலும் கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, ஊருக்கு வெறிய ஒரு பிளான்ட் ரெடிமிக்ஸ் காங்கிரீட், அதுவும் கம்ப்யூட்டரைஸ்டு, டெக்னாலஜி வந்து நல்லா அப்கிரேட் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டரே வந்து தேவையான சதவீதத்தில் மண் கலந்துரும், சிமெண்ட்டு கலந்துரும், அதுக்கப்புறம் தண்ணீர் கலந்துரும், ரெடிமிக்ஸ் காங்கிரீட், அதை ஒரு பெரிய டேங்கர் லாரியில் ஏற்றி கொண்டு வருவாங்க, நம்ம கையில் இன்ஜெக்ஷன் ஏற்றுற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, கட்டடத்திலையே அப்படி இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க காங்கிரீட்டை. எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி அந்த காங்கிரீட் போடுறது ரொம்ப சுலபமாக ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ அந்த கட்டடத்துறைக்கும் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது, மாவட்ட தொழில் மையம் வழிகாட்டுறதுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்குது, அதில் நிறைய சலுகைகள் இருக்குது, மானியம்லாம் இருக்குது. கட்டட பொருட்களை வந்து நீங்கள் வாடகை கொள்ளலாம். இப்போயும் நீங்கள் வந்து வெளியே போய் நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்தில் மம்பட்டி எல்லாமே இருக்கும், ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு நாள் வாடகையில் மம்பட்டி வெளியே போய் எடுக்கலாம், அருமையான பிஸ்னஸ். கடப்பாறை வெளியே போய் எடுத்துக்கலாம், அருமையான பிஸ்னஸ். அது மாதிரி ஒரு விசேஷம் நடத்துகிறோமா, சாமியான பந்தல், இந்த சேர், இதெல்லாம் வாடகைக்கு எடுக்கலாம், அது ஒரு அருமையான பிஸ்னஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இது மாதிரி அடிப்படை தேவைகள் தாண்டி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கெல்லாம் தெரியணுமாங்கிற அவசியம்லாம் கிடையாது, சின்னதாக டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள்லாம் அப்படி இஸ்ரோவுக்கே போயிடலாம். ஏன்னா நிறைய சேட்டிலைட் வந்து வருஷா வருஷம் அவங்க விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மேலை நாடுகளுக்கு உரிய சேட்டிலைட்டை நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம விண்ணில் செலுத்தக்கூடிய தொழில்நுட்பம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பெருசாக அந்த சயின்டிஸ்ட்டு தான் அங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட ஆர்வம் இருந்தால் போதும், நான் அங்கே இஸ்ரோவுக்கு போய் சேருவேன்னு நீங்கள் நினச்சா போதும், கண்டிப்பாக உங்களுடைய கல்வி அவங்களுக்கு அங்கே தேவைப்படும். வெறுமனே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவங்க மட்டும்தான் சயின்டிஸ்ட்டு தான் அங்கே, நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் அங்கே சயின்டிஸ்ட்டு. சரியா, அதனால் வேலை வாய்ப்புகளும் சரி தொழில் தொடங்குறதும் சரி நிறைய இருக்குது, அந்த வாய்ப்புகளை நீங்கள் எந்த அளவில் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. சரி, இப்போ ஒரு தியரி மாதிரி நிறைய என்ன நான் தான் சொல்கிறேன், என்ன வந்து அது ரொம்ப டிசிப்ளினாக அப்படியே என்ன ஏதோ ஒரு கதை கேட்குற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈஸ் ஆகணும், கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கணும். இப்போவே என்ன சார் தொழில் தொழில்னு சொல்கிறீங்களே, அது தொழில்னால் என்ன, அதனுடைய கேட்டகரி என்ன, அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் கேளுங்க. இல்லை, சரி, நானே உங்கள் சார்பாக நானே கேள்வி கேட்குறேன். எம்எஸ்எம்இ அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதிலே கூட இருக்குது, மேலே இருக்குது பாருங்கள், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். சரியா, மைக்ரோ அப்படின்னா குறுந்தொழில், ஸ்மால்னா சிறுதொழில், மீடியம் அப்படின்னா நடுத்தர தொழில். சரி, குறுந்தொழில் அப்படின்னு வச்சுருக்கிறாங்களே, அது எந்த அளவு இருந்தால் குறுந்தொழில்? சரி, இப்போ நம்ம தொழிலை முதல்ல ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் வசதிக்கு, கவர்மெண்ட்டே அப்படி தான் பிரித்து வச்சுருக்கிறாங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சேவை தொழில், உற்பத்தி தொழில். நீங்கள் குண்டூசியில் இருந்து மிகப்பெரிய ராக்கெட் சம்பந்தமான பொருட்கள் மாதிரி எது வேணாலும் சரி நீங்கள் உற்பத்தி பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா மேனுஃபேக்சரிங்க்கு குண்டூசின்னு சொன்ன உடனே நம்ம திருநெல்வேலி ஞாபகம் வந்திருக்கணும் இல்லையா, பெல் பின்ஸ். பெல் பின்ஸ் அறியாதவங்க வந்து
இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையுமே, எல்லார் வீட்டு டேபிள்லையுமே, அல்லது எல்லா கல்லூரி எல்லா அரசு அலுவலகங்கள் டேபிள்லையுமே இந்த பெல் பின்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. இந்த திருநெல்வேலிக்கு மிகப்பெரிய பெருமை அது. இந்த நெல்லுக்கு அடுத்தபடியாக குண்டூசினால் திருநெல்வேலிக்கு பெருமை. சரி, உற்பத்தி. இன்னொன்று வந்து இந்த உற்பத்திக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அதெல்லாம் சேவை, சேவை தொழில், ஒரு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த குண்டூசி தொழிற்சாலை ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு போடணும்ல, அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், சாப்பாடு போடணும்ல, ஒரு கேன்டீன் நடத்தலாமா, அந்த கேன்டீன் வந்து சேவை, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சரியா, இப்போ ரெண்டு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்குறோம், சேவை அப்புறம் உற்பத்தி. ரைட், இந்த உற்பத்தியில் உங்களுடைய முதலீடு 25 லட்சமாக இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு 25 லட்சரூபாய் மதிப்பில் நீங்கள் ஒரு தொழிற்சாலை தொடங்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் குறுந்தொழில், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். சரியா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் முழு சலுகை அளிக்கிறது, நிறைய மானிய திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எந்த பகுதியிலையும், நம்ம இதில் வந்து பிளாக்குன்னு இருக்குது, ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 19 பிளாக் இருந்தது, இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, தென்காசியில் 10 பிளாக், திருநெல்வேலியில் 9 பிளாக் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறோம், 9 பிளாக். இந்த 9 பிளாக்லையும் நீங்கள் 25 லட்சரூபாய் மதிப்பில் ஒரு குறுந்தொழில் நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது சின்னதாக தையல் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய செங்கல் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்டாக்கலாம். சரி, இது வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரி. உங்களுடைய முதலீடு 5 லட்சரூபாயில் இருந்துச்சுன்னா அது சிறு தொழில், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறது. பெரிய லெவலில் 20 ஒரு 5 கோடி ரூபாயில் நீங்கள் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த செயற்கை மணல் உற்பத்தி, எம் சாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை மணல் உற்பத்தி பண்ணலாம், காங்கிரீட், ரெடிமிக்ஸ் காங்கிரீட், இந்த மாதிரி பெருசாக கார்மெண்ட் தொழிற்சாலை நீங்கள் வைக்கலாம், எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், உற்பத்தி பண்ணுறோம். சரியா, மாடர்ன் ரைஸ் மில் இதெல்லாம் வைக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில் வைக்கிறதுக்கெல்லாம் குறைஞ்சது 2 கோடி ரூபாயாவது நம்மளுக்கு முதலீடு தேவைப்படும். இதெல்லாம் சிறு தொழில். 10 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் மதிப்பில் உற்பத்தி நீங்கள் வச்சிங்கன்னா அது நடுத்தர தொழில். 10 கோடிக்கு மேலே ஒரு தொழிற்சாலை நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து பெருந்தொழில், மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம தமிழ்நாட்டில் சிறு தொழில், அந்த பெருந்தொழில், மேஜர் இண்டஸ்ட்ரீஸ், மைனர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு 2 துறை இருக்குது. மேஜர் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு? சட்டசபை நடவடிக்கை எல்லாம் பார்க்குறீங்களா? நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்குங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். மாண்புமிகு சம்பத் அப்படிங்கிறவர் தான் பெருந்தொழிலுக்கு அமைச்சர். இந்த எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அதுக்கு வந்து அமைச்சர் மாண்புமிகு பெஞ்சமின், அவர் வந்து நமக்கு இப்போ அமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கிறார். 2 அமைச்சர் நமக்கு இப்போ. சரி, இப்போ நம்ம வந்து உற்பத்தி பார்த்துட்டோம், அடுத்து வந்து சர்வீஸ் சேவை. 10 லட்சரூபா முதலீடில் நீங்கள் ஒரு சேவை தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அது மைக்ரோ இண்டஸ்ட்ரி. அது ஹோட்டலாக இருக்கலாம், 2-வீலர் ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், 4-வீலர் ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், ஜெராக்ஸ் சென்டராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உற்பத்தி இல்லாத தொழில் நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள். 10 லட்சரூபாயில் குறுந்தொழில், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். 2 கோடி ரூபாயில் நீங்கள் ஒரு சேவை தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், சிறுந்தொழில். 5 கோடி ரூபாயில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி சர்வீஸில் ஆரம்பிச்சிங்கன்னா அது மீடியம் இண்டஸ்ட்ரீஸ். 5 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா அது மேஜர் இண்டஸ்ட்ரீஸில் அது போயிடும். பெரிய அந்த 5-ஸ்டார் ஹோட்டல், பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல்லாம் 5 கோடிக்கு மேலே இருக்கும், அவங்கெல்லாம் வந்து மேஜர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வருவாங்க. சரி, இப்போ 2 கேட்டகரியாக நம்ம இப்போ பிரிச்சாச்சு. இப்போ இந்த எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் நம்ம மாவட்ட தொழில் மையம் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இருக்குது. ஏற்கனவே 32 மாவட்டம், இப்போ 5 மாவட்டம் புதுசாக உதயமாயிருச்சு. ஏப்ரல்லிருந்து முழுசாக ஃபங்க்ஷன் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கலெக்ட்ரேட்,
அந்த மாதிரி வருமானம் சம்பந்தமான ஒரு துறைகள் தான் வந்திருக்குது. ஏப்ரலுக்கு மேலே வந்து எல்லா துறைகளுமே வந்துடும். கல்வித்துறை இப்போ வந்துருச்சு, அடுத்து மாவட்ட தொழில் மையம், இந்த மாதிரி தொழிலெலாம் துறைகள்லாம் வந்துடும், ஏப்ரலுக்கு மேலே வந்துடும். இப்போ 37 மாவட்டங்கள். இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். இது வந்து தமிழக அரசாங்கம் இந்த எம்எஸ்எம்இ துறையின் கீழே இயங்கக்கூடிய மாவட்ட தொழில் மையங்களில் என்னெல்லாம் திட்டங்கள் இருக்குது, இந்த தொழில் தொடங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முதலாளி ஆக்கிறதுக்கு என்ன திட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு. இது வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. நான் படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும், உங்களை வந்து நீங்களே முதலாளியாக நினச்சி பாருங்க, சிரிப்பு சிரிப்பாக வரும். என்னடா அது, நம்மளை போய் இவர் முதலாளின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்படும். இதில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இதில் ஒரு தகுதி இருக்குது இந்த திட்டங்களில். இந்த தகுதியில் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது தேவைப்படும். இப்போ இதில் ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, யுஐஇஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருக்கு. 8வது படிச்சிருந்தா போதும். பொதுவாக வந்து இந்த பொதுப்பிரிவினர் ஃபார்வர்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் உள்ள ஆண்களுக்கு மட்டும் 35 வயசு, பட் அது ரொம்ப குறைச்சலாக இருப்பாங்க, அதனால் அதெல்லாம் நம்ம விளக்கிடலாம். மற்ற பொதுப்பிரிவினரில் இருக்கக்கூடிய பெண்கள், எல்லா பெண்களுக்குமே எல்லா பிரிவினருக்குமே இந்த மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இவங்கள்லாம் எல்லாத்துக்குமே வயது வரம்பு வந்து 45 வயசு. இப்போ உங்கள் வீட்டில் 45 வயசில் 8வது படிச்சுட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், தகுதி இருக்கவங்க. பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவே கூட இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இன்னொரு மாவட்டத்தில் இருக்கலாம். கள்ளக்குறிச்சின்னு இப்போ புது மாவட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அந்த மாவட்டத்தில் கூட உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கலாம், அவருக்கும் இந்த திட்டம் பயன்படும். இதில் ஒரு 3 கேட்டகரியில் வச்சுருக்குறாங்க. ஒன்று வந்து ட்ரேடிங், வியாபாரம். நம்ம ஏற்கனவே வியாபாரத்தை பற்றி பேசிட்டோம், யார் வேணாலும் என்ன வியாபாரம் வேணாலும் செய்யலாம், அது வீட்டில் வச்சும் செய்யலாம் அல்லது தனியாக வந்து ஒரு கடையில். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விளம்பரம் தேவை, நம்மளை 4 பேருக்கு அடையாளம் தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மெயின் ரோடில் ஒரு கடையில் நீங்கள் இருக்கலாம், அல்லது வீட்டில் வச்சு சின்னதாக வியாபாரம் செய்யலாம். பாருங்கள், ஒரு ஜவுளி பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு பலசரக்கடை வைக்கலாம், கிராசரி ஷாப், ஒரு ஃபேன்சி ஸ்டோர், சின்னதாக வீட்டில் வச்சு ஆரம்பிக்கலாம். நீங்கள் இதுக்காக ரொம்ப மெனக்கெடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. 2வது, நீங்கள் பாருங்கள், இப்போ தொழில்நுட்பம் வந்து நம்ம பேசுகிறது இப்போ யூடியூப்பில் லைவ் ஆகிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் யூடியூப்லேயே போடலாம். இந்த இடத்துல வந்து ஒரு கிராசரி ஷாப் இருக்குது, அது ஆர்கானிக் ஷாப்பாக இருக்குது, அவங்க விற்கக்கூடிய அந்த தட்டப்பயிர் வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, சிறு விளம்பரம் போதும், 5 லட்ச ரூபாய் முதலீடு, சின்னதாக நீங்கள் ஒரு வியாபாரம் செய்யலாம். 8வது படிச்சிருந்தா போதும், 45 வயசு இருந்தாலே போதுமானது. பிஸ்னஸ் சேவை, நான் சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு ஹோட்டல் வைக்கலாம், ஒர்க் ஷாப் வைக்கலாம், ஜெராக்ஸ் சென்டர் வைக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 5 லட்ச ரூபாய் முதலீடு, உற்பத்தி 10 லட்ச ரூபாய். இதில் இந்த ஏப்ரல்லிருந்து உற்பத்திக்கு 15 லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்க, இப்போ சட்டசபையில் அறிவிச்சாச்சு. இதுக்கு மானியம் எவ்வளவு, 1.5 லட்ச ரூபா மானியம் இப்போ மார்ச் வரைக்கும், இந்த அடுத்து வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2.5 லட்ச ரூபா மானியம். இந்த சேவைங்கிற கேட்டகரியில் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, உங்கள் பாமநாசம் ஏரியாவிலிருந்து இந்த விக்ரமசிங்கபுரம் ஏரியாவில் இருந்தே நிறைய பேர் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள், வாகனம், அதாவது அது போக்குவரத்து வாகனம்,
8வது பாஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் வச்சு பேட்ச் நம்பர் இருந்தால் போதும். இந்த பேட்ச் நம்பர் எதுக்குங்கிறத நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் தெரிஞ்சுக்கலாம். கமர்ஷியல் வாகனம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் நம்பர் அவசியம் தேவை. டீ போர்டு வண்டி 5 லட்சம் ரூபாய், ஆட்டோ வாங்கிக்கலாம், ஒரு குட்டியான வாங்கிக்கலாம், ஒரு டிராவல் கார் வாங்கிக்கலாம். டீ போர்டு இது வந்து பாபநாசம் வந்து உங்களுக்கு தெரியும், சுற்றுலா தலம், வாகன தேவை இங்கே நிறையவே இருக்குது. அதுவும் லேசாக மழை பெஞ்சு அருவியில் தண்ணி விழுந்தால் போதும், ஆட்டோ ஷண்டிங் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அகஸ்தியர் ஃபால்ஸுக்கும் பாபநாசத்துக்கும் ஆட்டோ ஷண்டிங் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, வெயிட் பண்ணி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்போ வாகனம் தேவை இங்கே நிறையா இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ். 8வது படிச்சிருந்து டிரைவிங் லைசன்ஸு பேட்ச் நம்பர் இருந்தால் போதும், நமக்கு சொந்தமாக ஒரு வாகனம், யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி உற்பத்தியில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உற்பத்தி பண்ண போகிறாங்க. நீங்கள் தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் கண்டிப்பாக மனிதர்களுக்கு பயன்பட போகுது, பயன்படக்கூடிய பொருட்களை தான் நீங்கள் உற்பத்தி பண்ண போகிறீங்க. ஒரு சிறிய முதலீடில் வீட்டில் உள்ள யாருமே இதை செய்யலாம். சரி, இப்போ என்னைய மாதிரி ஆட்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என் உடம்புல தெம்பு இருக்குது, நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும், என்ன செய்கிறது? வயசு கடந்து போச்சு, இந்த திட்டத்திலலாம் நான் வர முடியுமா? 45 வயசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் 58 வயசில் ரிட்டையர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? மத்திய அரசாங்கத்தினால பிஎம்இஜிபி, பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இதில் பாருங்கள், 18 வயசு நிரம்பியிருந்தால் போதும், வயசு வரம்பே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி யாருக்காவது ஒரு 70 வயசு 80 வயசில் திடகாத்திரமாக இருக்கிறாங்க, அவங்களால வந்து ஒரு வேலை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த பிஎம்இஜிபி திட்டத்தில் போட்டலாம். அதில் வந்து வியாபாரத்திற்கு இடமில்லை, சேவைக்கும் உற்பத்திக்கும் மட்டும்தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் படிப்பும் தேவையில்லை, படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, வயசே கிடையாது. என்ன அமௌண்ட்டு தான் கொஞ்சம் குறையும், படிக்கவே இல்லை அப்படின்னா சேவைக்கு 5 லட்சமும் உற்பத்திக்கு 10 லட்சம் ரூபா கிடைக்கும். நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேவைக்கு 10 லட்சமும் உற்பத்திக்கு 25 லட்சமும் ஒரு குறுந்தொழில், மைக்ரோ இண்டஸ்ட்ரி போடலாம். நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் உங்கள் ஏரியாவில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, இப்போ கத்தாழையிலேருந்து நார் எடுக்கிறாங்க, வாழையிலேருந்து நார் எடுக்கிறாங்க, தேங்காயிலேருந்து நார் எடுக்கிறாங்க, பனை ஓலை பொருட்கள், ஏன்னா பிளாஸ்டிக்கு மாற்று பொருளாக நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா பிளாஸ்டிக் பேன் பண்ணியாச்சு, அந்த பிளாஸ்டிக் உற்பத்தியெல்லாம் இப்போ நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மாற்று பொருளாக நிறைய உங்களை மாதிரி இளைஞர்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கற்றாழையிலேருந்து நார் எடுத்து அதில் இருந்து பொருட்கள் தயார் பண்ணுறாங்க, கூடை மாதிரி, சின்ன பிளேட் மாதிரி பொருட்கள்லாம் தயார் பண்ணுறாங்க. இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சோப்பு, டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் முன்னால் வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு, இந்த ட்ரே மாதிரியான இதெல்லாம் வைப்பாங்க. இப்போ உலக நாடுகளே வந்து இந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கத்தாழ நாரில் இருந்து தயார் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், பனை ஓலையிலேருந்து தயார் பண்ணக்கூடிய சின்னதாக ட்ரே, ஒரு சின்ன தட்டு, இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த சோப்பு, டிஷ்யூ பேப்பர் எல்லாமே வைக்கிறாங்க. அது எங்கேருந்து போகுதுன்னு நினைக்கிறீங்க? தெற்கேருந்து தான். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஒரு பிஸ்னஸ் ரொம்ப ஒரு பீக்கில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. சமீபத்தில் ஒரு ட்ரஸ்ட்டு உங்கள் ஏரியாவிலேயே இந்த சேரன் மாதவியிலிருந்து இந்த களக்காடு போகிற வழியில் காஸ்ட் சிஏஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ட்ரஸ்ட்டில் இந்த பிஎம்இஜிபி திட்டத்தில் இந்த பொருட்கள் தயார் பண்ணுற ஆட்களை அடையாளம் கண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிளஸ்டர் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த கிளஸ்டர் இன்சார்ஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த நேர்காணலுக்கு இப்போ நான் சமீபத்தில் போயிருந்தேன். அங்கே ஒரு உங்களை மாதிரி ஒரு பெண் அதிகாரியை நாங்கள் அந்த கிளஸ்டருக்கு பொறுப்பாளராக நாங்கள் இப்போ நியமிச்சிருக்கிறோம். ஒரு 175 அல்லது 200
கலைஞர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கத்தாழையிலேருந்து நார் எடுக்க தெரிஞ்சால் போதும், அந்த நார்லேருந்து கலை பொருட்கள் பின்ன தெரிஞ்சால் போதும். நம்ம பயன்படக்கூடிய பொருட்கள் தான், அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயார் பண்ண தெரிஞ்சால் போதும். அவங்கள அடையாளம் கண்டு இந்த பிஎம்இஜிபி திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எஸ்எம்இ மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் அரசாங்கம் மானியத்தோடு கொடுத்து ஒரு கிளஸ்டர், ஒரு குழுமம் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய பொருட்கள்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆக போகுது. நம்ம எதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. நம்ம தேங்காய் நாரை உரித்து அதில் கயிறுலாம் தயார் பண்ணுவோம், அதிலேருந்து ஒரு தூசி கீழே விழும், டஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, காயர் டஸ்ட் அப்படின்னு பேர். அதை வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காயர் பித்து அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்னதான கட்டி, பிஸ்கட்ஸ் சின்ன சின்ன கட்டி தயார் பண்ணுறாங்க, காயர் பித்து அதுக்கு பேர், செங்கல் மாதிரியான அல்லது சின்ன பிஸ்கட் மாதிரியான கட்டி, சின்ன சின்னதான கட்டி, ஒரு சதுரமான கட்டிகளாக தயார் பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, விவசாயத்திற்கு, கல்டிவேஷன் விவசாயத்திற்கு ரொம்ப அதிகமாக அது பயன்படுகிறது, தண்ணியை தக்க வைக்கக்கூடியது அது. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் ரெண்டு கட்டியை, அந்த காயர் பித்துன்னு சொல்லக்கூடிய கட்டியை போட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு சீடை போட்டிங்கன்னா செடி வளர்ந்து அதில் காய் கிடைக்கும். அதனால் அந்த நீங்கள் நினைக்கிற அந்த டஸ்ட்டு தூசியை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியலாக வச்சுக்கிட்டு, திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய தென்னை மரம் இருக்கு, நிறையா காயர் டஸ்ட்டு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குனீங்கன்னா காயர் பித்து தயார் பண்ணி ஏற்றுமதியை நீங்கள் பண்ணலாம். இது இந்த பிஎம்இஜிபி திட்டத்தில் நீங்கள் பண்ணலாம். 25 லட்சம் ரூபா முதல் உற்பத்திக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று கவனமாக கேளுங்க, 35% மானியம் கிராமப்புறத்தில், நகர்ப்புறத்துக்கு 25% மானியம். கிராமப்புறத்தில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா பிஎம்இஜிபி திட்டத்தில் 35% மானியம். ஒரு 1 லட்சம் ரூபா முதலீடில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்கன்னா 5% உங்களுடைய சொந்த முதலீடு, 5000 உங்கள் முதலீடாக இருக்கும், 95000 வங்கி கடனாக வழங்கும், 35000 அரசாங்கம் உங்களுக்கு மானியமாக கொடுக்கும். இந்த 35000 உங்களுடைய 5000 40000 தவிர்த்துட்டு மீதமுள்ள 60000 மூணு வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி கொடுக்கணும். எவ்வளோ ஒரு சுலபமான ஒரு தவணை திட்டம். நீங்கள் வெளியே வட்டிக்கெலாம் வாங்க முடியுமா சொல்லுங்கள் பாப்போம். வெளியே வட்டியெல்லாம் என்னன்னு தெரியுமா? உங்களை படிக்க வைக்கிறவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போய் கேளுங்க, வட்டிக்கு வாங்கி உங்களை படிக்க வைப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கந்து வட்டி கொடுமைக்குன்னு தனியாக ஒரு கவுண்டர் வச்சு வச்சுருக்கிறான். அப்போ அதுலேருந்தே தெரியுதா, வெளியே ப்ரைவேட்டில் வந்து வட்டிக்கு வாங்கினோம்னா நம்ம பிஸ்னஸும் பண்ண முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனால் அரசாங்கம் குறைந்த வட்டியில் உங்களுக்கு சுலப தவணைகளில் திரும்ப கட்டுற மாதிரியான கடன் வசதி திட்டங்கள்லாம் நேற்று வங்கி அதிகாரிகள்லாம் வந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு மூலதனம் வந்து பணம் தான். இந்த பணத்தை யார் கொடுக்குறா? வங்கி அதிகாரிகள், வங்கி தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த தகவலாம் நேற்று உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க இந்த வங்கி அதிகாரிகள்லாம். ஏன்னா நாளைக்கு நீங்களும் வங்கி அதிகாரியாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லேருந்து எல்லா கிராஜுவேட்ஸுமே வங்கி அதிகாரிகளாக வங்கி பணிக்கு போகிறாங்க. அங்கே போனால் நீங்கள் அப்படி தான் மாறுவீங்க, இருந்தாலும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்திய அளவில், குறிப்பாக மாநில அளவில், இன்னும் குறிப்பாக மாவட்ட அளவில் ஒரு கணிசமான தொகையை தொழில் தொடங்கிறதுக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதுவும் எப்படி, கோடிக்கணக்கில். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 200 கோடியிலிருந்து 300 கோடி ரூபாய் தொழில் தொடங்கிறதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதில் 10% கூட தொழில் தொடங்கிறதுக்கு வங்கி அதிகாரிகள் தருவதில்லை. ஏன்னா திரும்ப வராதுங்கிற ஒரு பயம். நாளைக்கு நீங்கள் வங்கி அதிகாரியாக போனாலுமே உங்களுக்கு அந்த பயம் வரும். 200 கோடி, 20 கோடி கூட ஒழுங்காக கொடுக்குறதில்ல. சரி, ஆனால் ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க, நாங்கள் 200 கோடியும் நாங்கள் செலவழிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், இந்த மார்ச் இயர் எண்டிங்கில் எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணம்லாம் எங்கே போகுது? நகை கடனாக போகுது.
உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் அவங்க வாழ்க்கையை சர்வே பண்ணுறதுக்காகவும் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க. இந்த வங்கிகள் அதில் தான் அப்படி தான் செயல்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, திரும்பி போகாது அப்படிங்கிற ஒரு பயம். இப்போ இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு போய் கேட்குது. உங்களை மாதிரி இளைஞர்கள் அரசாங்கத்தினுடைய கதவை தட்டி 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 உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூல் ஒன்று போடுறாங்க, 10 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு தொழில் கடன் கொடுத்தா அதுக்கு வந்து சூரிட்டி கிடையாது, கொலட்ரல் கிடையாது. யார் அடமானம், நகையோ வீடோ நிலமோ அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா, நேற்று இந்த தகவல் உங்களுக்கு சொன்னாங்களா, வங்கி அதிகாரிகள் சொன்னாங்களா, தெரிஞ்சுக்கோங்க, ரகசியம், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? நேற்று எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, இல்லாட்டி நானும் அந்த உங்கள் அந்த இன்னாகிரேஷனுக்கு அவங்களோட வர்றதான். எல்டிஎம்மும் நானும் நேற்று வந்து அந்த எல்டிஎம் சியாமலநாதன் எல்லாருமே நாங்கள் நண்பர்கள் தான், அவங்கள வச்சுக்கிட்டே தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வங்கி அதிகாரிகள் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்க பொதுமக்களுக்கு. சரி, 10 லட்சம் ரூபா வரைக்கும் சூரிட்டியே கேட்கக்கூடாது, நீங்கள் போய் கடன் கேட்டீங்கன்னா கொடுத்துடணும். முத்ரா திட்டம்லாம் இருக்கு. இதில் இன்னொரு திட்டம் இருக்குது, ஸ்டாண்டப் இந்தியாவுன்னு ஒரு திட்டம். ஒவ்வொரு, நல்ல கவனமாக கேளுங்க, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின தொழில் முனைவோர், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஒரு பெண் தொழில் முனைவோர், பாருங்க, உமன் ஆண்டர்பிரனர், யாராவது போய் பேங்க்ல கடன் கேட்டீங்கன்னா இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பிணையத்தொகை சூரிட்டியே கேட்காம உங்களுக்கு கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் வரைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு, தெரியுமா உங்களுக்கு ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தை பற்றி, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் 1 கோடி ரூபாய் முதலீட்டில் நீங்கள் தொழில் தொடங்கலாம், நீங்கள் பெரிய முதலாளி ஆகலாம். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசி திருநெல்வேலி எல்லாம் இணைஞ்ச மாவட்டத்தில் 450 வங்கி கிளைகள் இருக்குன்ன. ஒரு வங்கி ரெண்டு பேருக்கு கொடுக்கணும், ஒரு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், ஒரு உமன் கேண்டிடேட், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நாங்கள் வந்து இந்த வங்கிகள் மீட்டிங்லாம் போவோம், பேங்கர்ஸ் ரவி மீட்டிங்னு சொல்லிட்டு கலெக்டரேட்டில் நடக்கும், கலெக்டர் முன்னால் நடக்கும். கலெக்டர் கேட்பாங்க, இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தில் இந்த பேங்க்லாம் எத்தனை பேருக்கு லோன் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. எல்லோரும் தலையை குனிஞ்சு போட்டுருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு கூட வந்து கடன் கொடுக்கறதில்ல, ஏன்னா நீங்கள் போய் ஒழுங்காக கேட்கறதில்ல, உங்களுக்கு விவரமே தெரிகிறதில்ல. நீங்கள் உங்களுடைய ரைட்ஸை முதல்ல கிளைம் பண்ணணும். நான் தொழில் தொடங்கிறதுக்கு நான் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வைக்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு 40-50 தையல் மிஷின் தேவைப்படுது, எனக்கு இதுக்கு வந்து 1 கோடி ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வங்கி கதவை தட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொலட்டர் இல்லாமல் உங்களுக்கு லோன் கொடுத்தே ஆகணும். சரியா? இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது. சரி, இதுலையும் நீங்கள் ஒரு வங்கி அதிகாரியாக போனீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா ஒழுங்காக ரிட்டையர்ட் ஆக முடியாது. கவர்மெண்ட் அவ்வளோ தூரத்துக்கு இறுக்கி பிடிப்பாங்க, கொடுத்த கடனை வசூல் பண்ணி கொடு அப்படிம்பாங்க. சார் வந்து எஸ் பேங்கை பற்றி சொன்னார், அதுதான் கதை, சுருக்கமான கதை தான், கொடுத்த கடனை வசூல் பண்ண முடியாததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். சரி, அதுக்கும் ஒரு தீர்வு பாருங்கள் அரசாங்கம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குது. சிஜிடிஎம்எஸ்இ, சிஜிடிஎம்எஸ்இ அப்படின்னு ஒரு திட்டம், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். இதை பற்றி நேற்று யாராவது வங்கி அதிகாரிகள் சொன்னாங்களா, கேட்டிங்களா? இன்சூரன்ஸ் ஸ்கீம், பெரும்பாலும் நம்மகிட்டலாம் டூ வீலர் இருக்குமா, ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை, எங்கேயாவது போய் இடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சா நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோம், கிடையாது. அது இன்சூரன்ஸுங்கிறது அவசியம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த வண்டியை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தை சரி பண்ணுறதுக்கும் ஆஸ்பத்திரி செலவுக்கும் வந்து இன்சூரன்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம தொடங்கக்கூடிய தொழில் நலிவடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நலிவடைஞ்சால் நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம என்ன செய்யணும்னா இந்த சிஜிடிஎம்எஸ்சியில் நம்ம லோன் கேட்கணும். இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். வருஷத்துக்கு 8% உங்களுடைய முதலீடுக்கு நீங்கள் கட்டிடணும், இன்சூரன்ஸ் தொகையாக கட்டிடணும். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கிராசரி ஷாப் வைக்கிறீங்க, 1 லட்சம் ரூபா முதலீடில், அதுக்கு வங்கிகள் எவ்வளவு கடன் கேட்டிங்கன்னா எவ்வளவு அடமானம் தொகை கேட்பாங்க தெரியுமா, 200%, 2 லட்சம் ரூபா அடமானம் கேட்பாங்க. நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா 1 லட்சம் ரூபா கடன் கேட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபா அடமானம் எனக்கு கொடு அப்படிம்பாங்க. 2 லட்சம் ரூபா அடமானம் இருந்தால் நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போகிறோம், அந்த காசை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட மாட்டோம். அப்போ அதுக்குத்தான் இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்.
8%, வெறும் 8,000 மட்டும் நீங்கள் கட்டினா போதும். பாருங்கள், 2,00,000 பெருசா 8,000 ரூபா பெருசா? 2,00,000 தான் பெருசு, 8,000 சிறிய தொகை. அந்த 8,000 ரூபா கட்டினீங்கன்னா இந்த சிஜிடிஎம்எஸ்சி கீழே உங்களுக்கு 1,00,000 ரூபா கடன் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் நடத்தலாம். அந்த பணம் திரும்ப வராது. அது ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய, நம்ம பயப்படக்கூடிய, நம்ம பயப்படுவோம் ஏன்னா நம்ம காசு போகுதே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு சின்னதை விபத்து ஏற்பட்டால் என்ன நடக்குமோ அதே சூழ்நிலை இங்கேயும். ஒருவேளை தொழில் நலிவடைஞ்சு உங்களால் திரும்பி கட்ட முடியலன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கட்டுவான். இதுக்கு வந்து அடமானம் கேட்கக்கூடாது, கொலட்ரல் சூரிட்டி கேட்கவே கூடாது. அப்போ இந்த சிஜிடிஎம்எஸ்சியில் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அடமானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கடன் வசதி செஞ்சு கொடுக்கறது பூரா பேங்க்கு, மானியம் கொடுக்கறது அரசாங்கம் மாவட்ட தொழில் மையம் மூலமாக. சரியா? ரைட். இப்போ இந்த திட்டத்துக்கு வருவோம். பிஎம்இஜிபி திட்டம் பார்த்தோம். இந்த பிஎம்இஜிபி திட்டத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு சலுகை கிடைக்கும், மானியம் கிடைக்கும், இன்னொரு தடவை கிடைக்காது. ஆனால் இந்த திட்டத்தில் மட்டும் உங்களுடைய இண்டஸ்ட்ரி, உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு 2வது தவணையாக சேவைக்கு 25 லட்சமும் உற்பத்திக்கு 1 கோடி ரூபாயும் திரும்பவும் ஒரு 15% மானியத்தோடு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு சின்னதாக பிஎம்இஜிபி திட்டத்தில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது டூரிஸ்ட் சுற்றுலாத்தலம். இது இங்கே வந்து சுற்றுலா வாகனத்திற்கும் சாப்பாட்டுக்கும் இங்கே நிறைய தேவை இருக்குது. சின்னதாக ஒரு ஹோட்டல் கட்டி வச்சுருக்கிறீங்க பிஎம்இஜிபி திட்டத்தில். ஒரு சேவையில் ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 3 வருஷத்தில் திரும்ப அந்த கடன் அடைச்சிட்டிங்க, ஈஸியாக அடைச்சிட்டிங்க. ஆனால் அந்த ஹோட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 25 லட்ச ரூபா ஒரு 15% அரசாங்கம் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு லோன் கொடுக்கும். 2வது தவணையாக கடன் கொடுக்கக்கூடிய, மானியம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் இது, இந்த பிஎம்இஜிபி திட்டம். பாருங்கள், சின்னதாக தான் விதை விதைக்கிறேன். இதெல்லாம் உங்கள் வீடுகளில் போய் மிக பிரம்மாண்டமாக விருட்சமாக வளர வைக்க வேண்டிய கடமை, வீட்டில் போய் இந்த விதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய கடமை, பொறுப்பு எல்லாருமே உங்களுக்கெல்லாம் இருக்குது. உங்களை மாதிரியான இந்த படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு 10 லட்ச ரூபாய் முதலீடிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் மிக பிரம்மாண்டமான பெரிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம், புதிய தொழில் முனைவோர் தொழில் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், 5 கோடி ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதில் அதிகபட்சமாக 30 லட்ச ரூபா இந்த மார்ச் மாதம் வரைக்கும், இந்த மார்ச் தாண்டியாச்சு ஏப்ரல் மாதம் 50 லட்ச ரூபா சப்சிடி மானியம். இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடிஐ படிச்சிருந்தா போதும், டிப்ளமோ படிச்சிருந்தா போதும், உங்களை மாதிரி ஒரு டிகிரி ஹோல்டர், ஏனே டிகிரி இருந்தால் போதும், 5 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மிகப்பெரிய தொழிற்சாலையை நீங்கள் வைக்கலாம். இப்போ வந்து இந்த செயற்கை மணல் உற்பத்தி அரசாங்கத்தில் வந்து அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கட்டணம் கட்டுறதுக்கு மணல் எங்கேயுமே கிடையாது, ஆற்றுல போகிற நம்ம அள்ளி எல்லாம் முடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, எதை வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணுறாங்க. கல்லை உடைக்கிறாங்க, தார் ரோடு போடுறதுக்கோ அல்லது கட்டணம் கட்டுறதுக்கோ மலையிலேருந்து கல் உடைக்கிறாங்க. இந்த கல்லுலேருந்து தூசி கிடைக்குது, டஸ்ட், க்ரஷர் டஸ்ட். இந்த க்ரஷர் டஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கழுவுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதில் இருந்தது கிடைக்கக்கூடிய மணல் தான் செயற்கை மணல், எம் சாண்டு. அதை பிடபிள்யூடியில் கொடுத்து தரம் நிர்ணயம் சோதிக்கிறாங்க. அது நல்ல தரமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணிடலாம். நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கல்விக்கும் இந்த தொழிலுக்கும் தொடர்பு இல்லை, ஆர்வம் இருந்தால் நீங்கள் எம் சாண்ட் தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலைக்கு நீங்கள் முதலாளியாக மாறலாம். அப்போ அதுக்கு வந்து இந்த நீட்ஸ் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரும்ப டியூவை கட்டிக்கிட்டே இருக்கும்போது வட்டியோட சேர்த்து கட்டுவோம். இந்த திட்டத்தில் அரசாங்கம் வட்டி மானியம், இப்போ மார்ச் வரைக்கும் 3% வட்டி மானியம், ஏப்ரல்லிருந்து 5% வட்டி மானியம். இப்போ அரசாங்கம் இது வங்கி வந்து உங்களுக்கு 10% வட்டி நிர்ணயிச்சிருந்தாங்கன்னா அதில் 5% அரசாங்கம் உங்களுக்கு மானியமாக கொடுத்துருது. பாருங்கள், அரசாங்கத்தில் தொழில் தொடங்கிறதுக்கு
நிறைய சலுகைகள் திட்டங்கள் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிறது தான். சரி, இந்த திட்டங்கள் மூலம்தான் நம்ம தொழில் தொடங்கணுமாங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏற்கனவே தொடங்கின தொழிலுக்கு நீங்கள் மானியம் வாங்கலாம். நீங்கள் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, உற்பத்தி தொடங்கின ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் மாவட்ட தொழில் மையத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கேபிட்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய முதலீட்டு மானியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பெண் தொழில் முனைவோராக இருந்தால் 5% கூடுதலாக மானியம். பொதுவாக 25% மானியம் கிடைக்கும். இந்த உங்களை மாதிரி பெண் தொழிலதிபர்களாக இருந்தால் 5% கூடுதல் மானியம். நீங்கள் ஒரு 25 பேரை 5 வருஷத்துக்கு தொடர்ந்து வேலையில் வச்சுருந்தீங்கன்னா கூடுதலாக 5% மானியம். புதுசாக நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா, பாருங்கள், திருநெல்வேலியில் இந்த சோலார் பேனல் மாதிரியான ஒரு புதுசாக நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பு புது உற்பத்தியை பண்ணினீங்கன்னா 5% கூடுதல் மானியம். மாதிரி நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு தொழிற்சாலை தொடங்குறதுல இருந்து அதுக்கு மூலப்பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுலேருந்து உங்களுக்கு இது ஆலோசனைகள் சொல்லி உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம மாவட்ட தொழில் மையத்தில் ஆலோசனை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தொழில் தொடங்கணும்னா பல்வேறு அரசு துறைகளில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும். சின்னதாக கட்டடம் கட்டணும்னா பஞ்சாயத்தில் இருந்து வரைபடம் ஒப்புதல் வாங்கணும். உங்கள் பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வந்து கட்டடம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறமா ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பெர்மிஷன் வாங்கணும். இங்கே வந்து நாங்கள் தீ தடுப்பு கருவிகள்லாம் நல்லா வச்சுருக்குறோம், இங்கே தீ வந்து சுலபமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும், தீ தடுப்பு துறையிலேருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சிங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையிலேருந்து பெர்மிஷன் வாங்கணும், சுத்தமான குடிநீர்லாம் ஒழுங்காக கொடுக்குறீங்களா வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கிறீங்க, உங்களுடைய கழிவுப் பொருட்கள்லாம் நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்துகிறீங்கிறதுக்காக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்ககிட்டருந்து பெர்மிஷன் வாங்கணும். ஆக சின்னதாக ஒரு தொழிற்சாலை தொடங்கணும்னா பல்வேறு அரசு துறைகளில் நம்ம பெர்மிஷன் வாங்கணும். பல்வேறு அரசு துறைகளுக்கு நம்ம கால்நடையெல்லாம் நடந்து போக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது, நேராக மாவட்ட தொழில் மையம் வந்துடுங்க. ஆன்லைன்லேயே இணையதளத்தின் மூலமாகவே உங்களுக்கு வந்து எல்லா துறையிலேருந்தும் நாங்கள் பிஸ்னஸ் அந்த பெர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு எங்கிட்ட வந்து நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற இணையதளத்தில் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்குறோம். ஒரு முனை தீர்வு. எங்கள் மாவட்ட தொழில் மையத்துக்கு வந்துட்டிங்கனாலே ஒரே ஒரு இடத்துலையே அத்தனை துறைகளிலிருந்தும் நாங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருவோம். ஆக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது அந்த தடைகளை பூரா களைஞ்சிருவோம். எக்ஸிபிஷனுக்கெலாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், திருநெல்வேலியில் வருஷம் பொருட்காட்சி நடக்கும். ஒவ்வொரு துறைக்கும் மிக பிரம்மாண்டமான அரங்கம்லாம் இருக்கும். நீங்கள் போய் அங்கே போய் என்ன செய்வீங்க, பெருசாக அப்பளமும் சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் ராட்டினத்தில் ஒரு தடவை அது சுற்றிட்டு திரும்பி வந்துடுவீங்க. எந்த ஒரு அரசு துறைக்காவது உள்ளே போயெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? அடுத்த தடவை வந்து மாவட்ட தொழில் மையத்துக்குன்னே ஒரு அரங்கு இருக்கும், நேராக உள்ளே வந்துடுங்க. உங்களை மாதிரியான முதலாளிகள் அங்கே வந்து அவங்க தயார் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து இலவசமாக வச்சுருப்பாங்க, விற்பனையும் செய்வாங்க. உங்களுக்கும், நீங்கள் முதலாளியானீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் எதெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே வைக்கலாம், சாம்பிள் வைக்கலாம். ஒரு பல்கியாக ஒரு ஆள் நீங்களே நின்று அங்கே வியாபாரம் பண்ணலாம். அதுக்கான வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் வசதி பண்ணி கொடுக்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கவர்மெண்ட்லேருந்து இப்போ இணையதளம் தொடங்கியிருக்கிறாங்க, இ மார்க்கெட்டிங் ஜெம் அப்படின்னு ஒரு போர்ட்டல், கேபிட்டல் ஜி ஸ்மால் இ கேபிட்டல் எம் ஜெம் அப்படின்னு ஒரு இணையதளம் மாநில அரசாங்கம் உருவாக்கி இருக்குது. இ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் இ மார்க்கெட்டிங், அவ்வளோதான். அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும், உங்கள் ப்ராடக்ட் வந்து உலகம் முழுவதும் டிஸ்பிளே ஆயிரும். ஆக நீங்கள் ஒரு உற்பத்தி தொடங்குறதுலேருந்து, ஒரு நிறுவனம் தொடங்குறதுலேருந்து, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் கூட நாங்கள் களைஞ்சிடுறோம். அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேலை, நீங்கள் வியாபாரம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கூட கொடுக்குறோம். சரி, வியாபாரம் பண்ணிட்டீங்க,
சில இடத்துலேருந்து பைசா ஒழுங்காக வரமாட்டேங்குது, அதையும் நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறோம். எங்கள் கமிஷனர் தான் ஜட்ஜு, மத்தியஸ்தம் பண்ணி யார் உங்களுக்கு பணம் கொடுக்கலையோ அவங்ககிட்ட இருந்து வட்டியோட திரும்ப வாங்கி கொடுத்துருவாங்க. ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் அப்படின்லாம் வச்சுருக்குறோம். நீங்கள் ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிச்சிட்டீங்க, நான் வந்து ஒரு 50 பேர் அல்லது 100 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், ஒரு 5000 ரூபா நாங்கள் ஸ்டைபண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு 2000 ரூபா மானியமாக கொடுத்துரும், திரும்ப கொடுத்துரும். பாருங்கள், நீங்கள் ட்ரைனிங் நடத்தினாலும் அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வாங்கி கொடுக்குறோம். அம்மா ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறோம். இப்போ எல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தரச்சான்றிதெல்லாம் வாங்குவீங்க. இப்போ குடிதண்ணீர் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணீங்கன்னா கம்பல்சரியாக ISI வாங்கி ஆகணும். சில உணவுப் பொருட்களுக்கெல்லாம் இந்த FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் வாங்கி ஆகணும். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தரச்சான்றிதழ் ISI ISO. இப்போ ISOங்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாருமே ISO தரச்சான்றிதழ் வாங்குகிறாங்க. அந்த தரச்சான்றிதழ் வாங்குறதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணீங்கன்னா அந்த காசை கவர்மெண்ட் மானியமாக உங்களுக்கு கொடுத்துரும், 100% மானியம். பாருங்கள், குவாலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கும் அரசாங்கம் மானியமாக கொடுக்குது. தரச்சான்றிதழ் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அப்போ தான் நம்மளுடைய ப்ராடக்ட் பூரா வந்து தரமாக இருக்கும். சரி, புதுசாக தொழிற்சாலை ஆரம்பிச்சிங்கன்னா முதல் 3 வருஷத்துக்கு மின் மானியம், நீங்கள் செலவழிக்கிற கரண்ட்டில் 20% மானியம் நாங்கள் கொடுப்போம். புதுசாக ஒரு ஜென்ரேட்டர் வாங்கினீங்கன்னா ஜென்ரேட்டர் வாங்குகிற காசில் 25% மானியம் மாவட்ட தொழில் மையம் தமிழக அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில், இப்படி நிறைய அம்மா ஸ்கில், இப்படி நிறைய திட்டங்கள். ஆக மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசாங்கம் வந்து மாறலாம், அரசுலாம் மாறலாம், அரசு அதிகாரிகள்லாம் மாறலாம், ஆனால் அரசினுடைய திட்டங்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தொழில் வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய திட்டங்களில் பேர் வேணால் மாறலாமே தவிர சலுகைகள் மாறவே மாறாது. அதாவது பழைய டிஎம்கே கவர்மெண்ட்டில் நாம்டு அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, புதிய அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நியூ அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நாம்டுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட், அதை நீட்ஸ்னு திட்டத்தை மாற்றினாங்க, ஆனால் சலுகைகளை மாற்றலை. பழைய மத்திய அரசாங்கத்தில் பழைய காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து PMRY அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு. அடுத்து வந்த இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, PMEGP பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். திட்டங்களுடைய பேர் தான் மாறுதே தவிர சலுகைகள்லாம் மாறல. காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுக்கு வந்து தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும், அலங்கார தேவைகளாக இருக்கட்டும், தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால உற்பத்தி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை இண்டஸ்ட்ரியை வேணாலும் நீங்கள் மூடுங்க, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இன்னும் பல மடங்களை வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களை மாதிரியான இளைஞர்கள் வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகவே இண்டஸ்ட்ரி நீங்கள்லாம் ஆரம்பிப்பீங்க, அது காலத்தினுடைய கட்டாயம் அது. அதனால் தொழில் வளர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. சார் அதைத்தான் சொன்னாங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு பயன்படுதோ இல்லையோ. நீங்கள் உங்கள் கிராமத்தில் நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பலசரக்கடை வைக்கலான்னு பார்த்தா கூட என்னால் முடியலையப்பா, நான் என்ன செய்கிறது அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இந்த ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க, ஈஸியாக நம்ம கடனை திரும்ப செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம். உங்களுடைய முதல்ல குடும்பத்தினருக்கு, உங்களுடைய உறவுக்காரங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு, இல்லை அடுத்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் வந்து தொழில் தொடங்கிறதுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம். அடுத்து நீங்களே வந்து ஒரு மிகப்பெரிய முதலாளியாக நீங்கள் மாறலாம். அதுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய சார்பாக, இந்த மாவட்ட தொழில் மையத்தின் சார்பாக எப்போதுமே என்னை மாதிரியான அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்க, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போயாவது பேசலாமா நீங்கள்? ஆமாம், நீட்ஸ்
ஐடிஐ படித்தா போதும், டிப்ளமோ படித்தா போதும், எனி டிகிரி. அந்த சூரிட்டியை பற்றி தான் மிக விளக்கமாக இப்போ நான் சொல்லிட்டேன். ஆ ஆ ஆமாம் ஆ சரி. பேங்க்ல எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த ஒவ்வொரு திட்டத்துக்கும் கீழே ஒரு இணையதள முகவரி ஒன்று கொடுத்துருப்போம். இப்போ நீட்ஸ்னா அதுக்கு ஒரு இணையதள முகவரி ஒன்று கீழே கொடுத்துருப்போமா? அவ்வளோதான். அந்த இணையதள முகவரியில் போய் முதல்ல நீங்கள் விண்ணப்பம் பதிவு செய்யணும். சரியா? பாருங்கள், ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு சின்ன விளக்கம் என்னென்னா, ஒவ்வொரு திட்டத்திலையுமே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சரியா? அது யூஏஇஜிபியாக இருந்தாலும் சரி, பிஎம்இஜிபியாக இருந்தாலும் சரி, நீட்ஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் ரெக்கார்ட்ஸ் தேவை? ஃபோட்டோ, டிசி, ஃபோட்டோ, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இது அவசியம் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான மூலப்பொருள் அல்லது மெஷின், இதுக்கான கொட்டேஷன். இப்போ ஒரு பலசரக்கடை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா என்ன வச்சுருப்பாங்க? பருப்பு, கடலை, அரிசி எல்லாம் வாங்குவோம் இல்லையா? மொத்தமாக ஒரு இடத்துல வாங்குவோம்ல, அந்த மொத்த கடையிலேருந்து ஒரு கொட்டேஷன். இப்போ ஒரு ஜெராக்ஸ் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம்னா ஜெராக்ஸ் மிஷின் தேவை, ஒரு கம்ப்யூட்டர் தேவை, ஒரு பிரிண்டர் தேவை, இது எங்கே நம்ம வாங்குவோமோ அவங்ககிட்டருந்து ஒரு கொட்டேஷன். சரியா? இப்போ நீட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு செங்கல் தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மெஷின் தேவை? அதுக்கு ஓட்டிட்டு போகிறதுக்கு ட்ரக்கு இதெல்லாம் தேவை, இதுக்கான கொட்டேஷன். சரியா? இந்த கொட்டேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் சொந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா வாடகை இடத்துலையா? சொந்த இடமா உங்கள் பேரில் இருந்தால் அந்த ரசீது, நீங்கள் கார்பரேஷன்லையோ டவுன் பஞ்சாயத்துலேயோ உங்கள் இடத்துக்கோ கட்டடத்துக்கோ வரி கட்டுவீங்க, அந்த வரி ரசீது உங்கள் பேரில் இருந்தால், இல்லை உங்கள் அப்பா பேரில் இருக்குது, மாமா பேரில் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட், வாடகை ஒப்பந்தம், லீஸ் அக்ரிமெண்ட், அல்லது வெளியே ஒரு கடையில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு லீஸ் அக்ரிமெண்ட். சரியா? இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒரு ரிப்போர்ட், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்களே ரெடி பண்ணலாம். அது ஒரு வரவு செலவு தான். உங்களுடைய முதலீடு என்ன? மெஷினுக்கு எவ்வளோ வைக்கிறீங்க? லேபருக்கு எவ்வளோ வைக்கிறீங்க? கட்டடத்துக்கு எவ்வளோ வைக்கிறீங்க? ஈபிக்கு என்ன செலவு? முதல்ல இந்த பிளான். அதுக்கப்புறம் என்ன செலவு? உங்கள் வருமானம் எவ்வளோ வரும்? உங்களுடைய உற்பத்தி எவ்வளோ வரும்? அதில் எவ்வளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? அதில் என்னெல்லாம் செலவு இருக்குது? உங்கள் சம்பளம் எவ்வளவு? நீங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? ஈபிக்கு எவ்வளவு? டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு? சரியா? இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பேங்க்குக்கு எவ்வளவு திரும்ப கட்ட போகிறீங்க, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இது நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து வாங்கலாம், நீங்களும் சொந்தமாக தயார் பண்ணலாம். இதெல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அந்த இணையதள முகவரியில் அந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். சரியா? நீங்கள் அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், நீங்கள் இந்த மாதிரி நீட்ஸ் திட்டத்தில் போட்டிருக்கிறீங்களே, ரெண்டு காப்பி ஹார்டு காப்பி கொண்டு வாங்க. அப்போ இந்த நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும். அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு பேங்க்குக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கட்டம் இது. மாவட்ட தொழில் மையத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சிட்டீங்க, அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவில் உள்ள பேங்க் பிரான்ச்சுக்கு எங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, சர்வீஸ் பிரான்ச் லிஸ்ட். அதுக்குத்தான் நாங்கள் அனுப்புவோம். இப்போ விக்ரமசிங்கபுரம் அப்படின்னு சொன்னால் இங்கே அடையக்கருங்குளத்தில் வந்து ஒரு கார்பரேஷன் பேங்க் இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நாங்கள் அனுப்புவோம். சரியா? அந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கலாம், அந்த பேங்க் மேனேஜர் உங்களுக்கு லோன் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. அந்த பேங்க்கு தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒருவேளை லோன் கிடைக்காம போச்சுன்னா இதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன், உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன். தமிழ்நாட்டில் உள்ள எந்த பேங்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்கள் சொந்தக்காரரோ உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து கன்ரா பேங்கில் இருக்கிறாரு, உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னா அதுக்கு பேர் ஸ்பான்சர்ஷிப். நீங்கள் எடுக்கிறீங்களே அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனில் அந்த பேங்கில் போய் ஒரு சீல் குத்தி கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்பான்சர்.
உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் எந்த பேங்க்லையும் நீங்கள் ஸ்பான்சர் வாங்கலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், எந்த பேங்கில் ஸ்பான்சர் வாங்கிக்கீங்களோ அந்த பேங்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம். சரியா? அப்போ ஒவ்வொரு திட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 நாள் ட்ரைனிங். நேற்று வந்து சியாமலநாதன் ஒரு சார் வந்தாரா, அவர்கிட்ட வந்து யூஏஜிபிக்கும் பிஎம்ஏஜிபிக்கும் ஒரு 7 நாள் 10 நாள் ட்ரைனிங் நடக்கும். இந்த ட்ரைனிங் வந்து கம்பல்சரி. இந்த ட்ரைனிங் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்காது, அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சம்மந்தமாக, எப்படி பேங்கில் அப்ரோச் பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, மற்றவங்ககிட்ட எப்படி ஃப்ரீயாக பேசுறது. இப்போ நிறைய கூச்சம் தயக்கம் கிச்சு கிச்சின்னு சிரிப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிஸ்னஸுக்கு வேலைக்கு ஆகாது. பிஸ்னஸ்னால் எப்படி இருக்கணும், அப்படி ஸ்ட்ரைட்டாக, அப்படி முதலாளியாக, ஒரு மிடுக்காக, தெளிவாக இருக்கணும். யார் என்ன கேட்டாலும் சரி பளிச்சுன்னு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு திறன் இருக்கணும். அப்படி கவுண்டரில் நின்னோம்னா பள்ளியர் பள்ளியர்னு அப்படி பேச்சு வரணும், சரளமாக வரணும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் உங்களுக்கு நிறைய தேவை, நல்லா வளர்த்துக்குங்க. அருமையான வாய்ப்புகள்லாம் இங்கே இருக்குது, பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி நீட்டாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினாக, ஒரு மிடுக்காக, அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு பயம் கலந்த மரியாதை வரணும். அப்படி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து அப்படி நாங்கள் வந்து பயப்படணும், அந்த மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கெல்லாம் வரணும். சரியா? அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பேங்க்குக்கு அனுப்புவோம், ட்ரைனிங் நடக்கும், பேங்க் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் சப்சிடியை ரிலீஸ் பண்ணுங்க. இதுதான் நடைமுறை. சரியா? இப்போ கூடுதலாக ஒரு தகவல், பிஎம்இஜிபி திட்டத்துக்கு நீங்கள் அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போய் தான் ட்ரைனிங் முடிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்கள் கையிலெல்லாம் எல்லார் கையிலையுமே இப்போ நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதை பயன்படுத்த சொல்லி அரசாங்கமே இப்போ சொல்லுது, இந்த பிஎம்இஜிபிக்கு உதய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த மொபைல் ஆப்லேயே நீங்கள் வீட்டில் இருந்தே ட்ரைனிங் முடிக்கலாம். அவங்க பாடங்கள்லாம் வீடியோவா ஆடியோவா நடத்துவாங்க. நீங்கள் டெய்லி அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். 10 நாள் ட்ரைனிங் முடிவில் உங்களுக்கு மார்க்கே அவங்க கொடுத்துருவாங்க, ஆன்லைன்லேயே மார்க் வந்துடும். உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே பேங்க் போயிடும். நீங்கள் நேரில் கொண்டு போய் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அங்கேருந்தே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்தே பேங்க்கு போயிடும். நீங்கள் லோனை வாங்கி தொழில் தொடங்கிடலாம். அதனால் எல்லாமே நிறைய வசதிகள் வந்துருச்சு. கேளுங்க, துறை சார்ந்த கேள்வியை கேளுங்க, துறை இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான சந்தேகங்களை கூட கேளுங்க. சார் எங்கள் அப்பாவை வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி கூட கேள்வி கேளுங்க. பாருங்க, மற்றவங்க கலாய்ப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறலாம் நினைக்காதீங்க. கூட்டமாக சேர்ந்தா நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க, ஆனால் தனியாக இருக்கும்போதுனா நிறைய கேள்விகள் கேட்பீங்க. இப்போ நான் படியில் இறங்கும் போது பக்கத்தில் வந்தீங்கன்னா சார் அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்பீங்க. இந்த மாதிரி மனநிலையெல்லாம் முதல்ல மாற்றிடுங்க. யார் என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, நம்மளுடைய பசிக்கு நம்ம தான் சாப்பிடணும். ஐடியே இல்லாமல் இருந்தால் கூட கேள்வி கேளுங்க. கேளுங்கம்மா நீங்கள். தாராளமாக, அதாவது அரசு துறையில் இருக்கிறவங்க தான் பிஸ்னஸில் ஈடுபட முடியாது. இப்போ நான் அரசு அதிகாரியாக இருக்கிறேன், நான் வந்து இந்த யூஏஜிபி திட்டத்திலே, பிஎம்இஜிபி திட்டத்திலேயே, நீட் திட்டத்திலேயே நான் வர முடியாது. இப்போ உங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தொழில் தொடங்கலாம். அதில் வந்து எந்தவித தடையும் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்குள்ளே 1000 சந்தேகம் இருக்கும். அப்படியே அப்படியே எட்டி எட்டி பார்ப்பீங்க, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவன் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் திரும்பி பார்க்காதீங்க. நேராக ஸ்ட்ரைட்டாக ஏண்டே கேளுங்க. பாருங்கள், உங்கள் சார்பாக ஒரு அருமையான கேள்வி, அரசு துறையில் இருந்தால் நீங்கள் சலுகை வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு தடவை தான் சொன்னீங்களே, ஏற்கனவே அரசாங்க வேலையே ஒரு பெரிய சலுகை தானே, நாங்கள் தொழில் தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். அந்த அரசு துறையில் இருக்கிறவங்க தான் தொழில் இந்த சலுகையில் அனுமதிக்க முடியாது, மானியம் கிடைக்காது அவங்களுக்கு. வேற யாரு? என்னாச்சு, இப்படி அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. கேளுங்க, பேசுங்க, ஏதாவது பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இது ஒரு அருமையான களம், இது அருமையான வாய்ப்பு, இது நீங்க பேசுறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது. கேளுங்க, ஒரு ரோவுக்கு ஒரு ஆளாவது கேளுங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பக்கம் அந்த கடைசி ரோல இருந்து இன்னொருத்தர் கேட்கலாம், ஒருத்தர் கேட்டாச்சு அதனால இன்னொருத்தர் கேட்கலாம், இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் கேட்கணும்.
கேள்வி கேளுங்க, சும்மா ஏதாவது ஒரு மொக்க கேள்வி அது கேளுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு, அதாவது நீங்க நினைக்கிறீங்க இது வந்து ஒரு 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 சாதாரண விஷயமா இருக்கும், இதை போய் நான் கேட்கறதா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க கேட்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் வந்து ஒரு சிறு பொறிதான் வந்து மிக பிரம்மாண்டமான விருட்சமாக வரும், மற்றவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆ எஸ், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த திட்டமே இருக்குது. ஆஹா, முடியாது. ஏன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நான் ஒரு ரெக்கார்டு சொன்னேன்னா, இப்போ என்னென்ன தேவைன்னு ஒரு ரெக்கார்டு சொன்னேன்னா, அதில் ஃபோட்டோவுக்கு அப்புறம் என்ன ரெக்கார்டு வந்தது யாராவது கவனிச்சிங்களா? டிசி, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அப்போ படிப்பு முடிஞ்சால் தான், எந்த படிப்பும் படிப்பு முடிந்ததற்கு அப்புறம் தான் நம்ம தொழில் தொடங்க முடியும். டிசி இல்லாமல் தொழில் தொடங்க முடியாது. ரைட். அதாவது நீங்கள் பாருங்கள், உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க, நாங்கள் தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, 12th டிசியை வச்சு ஏன் தொழில் ஆரம்பிக்க முடியாது? பாருங்கள், நீங்கள் பேசுகிறது ஏன் காதுக்கு கேட்டுருச்சு? ஏன் அதை நேரடியாகவே கேட்கலாமே? அதாவது நாங்கள் அதுக்கும் ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்போம்ல. நீங்கள் 12th டிசியை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நேர்காணல் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ யூஐஜிபி திட்டத்துக்கு எங்கள் ஜென்ரல் மேனேஜர் சேர்பர்சன், வேறு டிபார்ட்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தாட்கோ ஆஃபீஸு, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 10 பேர் ஒரு பேனல் நாங்கள் வச்சுருக்குறோம். எங்கள் ஜிஎம் சேர்பர்சன், நாங்கள் உங்களுடைய ஃபேஸை வச்சே ரீட் பண்ணிடுவோம், நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று வச்சுருக்குறோம், நேராக உங்கள் அட்ரஸுக்கு வந்து நாங்கள் பார்த்துருவோம், எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, இவர் தொழில் தொடங்க தகுதியானவர் தானா, ஆர்வம் இருக்கா, இல்லை சும்மா அப்படி சேட்டை பண்ணுறாரா, இல்லை பேங்க்லேருந்து கடனை வாங்கிட்டு ஓடி போகலாம்னு நினைக்கிறாரா, எல்லாமே நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம். அது ஒரு நாங்கள் ஆட்கள்லாம் வச்சுருக்கோம், கவர்மெண்ட் மிஷனை தானே, வேறு ஒன்றும் செய்ய மாட்டோம். எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ, லோக்கலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஒரு தகவல் சொன்னாலே போதும், அவங்க உங்கள் ஏரியாவில் ஆமாம் இன்னார் வந்து இந்த அட்ரஸில் இருக்கிறாங்க, இவங்க வந்து இந்த படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் தயவு செய்து, நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கிறேன், இந்த கரப்ஷன் இல்லாத உலகத்தை மாற்றக்கூடிய மிக பிரம்மாண்டமான மிக முக்கியமான கடமை பொறுப்பு உங்களுக்குலாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த குறுக்கு சால்லாம் ஓட்டாதீங்க. ப்ளஸ் டூ டிசியை வச்சே நம்ம லோன் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான மனநிலை என்னாகும்னா, அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிடுவாங்க. உங்களுக்கு வர்ற அடுத்த ஜென்ரேஷன் பாருங்கள், டிசி பாருங்கள், சார் சொல்கிறது உண்மைதான், நாங்கள் ஒரிஜினலை வெரிஃபை பண்ணுவோமே. ஏன்னா காலேஜிலேருந்து நீங்கள் முதலாம் ஆண்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டு போனால் கூட ப்ளஸ் டூ டிசி கிடைக்காது, காலேஜினுடைய டிசி தான் கிடைக்கும். ஆனால் பாருங்களேன், இது இது வந்து ஒரு பாராட்ட தகுந்தது. இந்த மாதிரியான ஒரு கிரிமினல் மைண்டு, இந்த கிரிமினல் மைண்டை வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய உற்பத்திக்கோ அல்லது இந்த வளர்ச்சிக்கோ நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? இதை இதை நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, அருமையான பொட்டன்ஷியல் இது. இது ஒரு நல்ல திறமை தான் அது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் பண்ணும். எல்லாத்துலேயுமே எல்லா திறமையுமே இருக்கு. கேள்வி பாருங்க, நிறைய கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு சொல்லிட்டு நிறைய நான் பேசிட்டேன். இந்த பக்கம் இருந்து கேள்வி, பெண்கள் ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? எதுவும் கட்டுப்பாடு இருக்கா இந்த கல்லூரியில்? எனக்கு நம்ம அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்களே தவிர நேரடியாக கேட்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு கேட்கணும் போல் இருக்குது, இந்த அவங்கள கூப்பிடுங்க உங்கள் பக்கத்து இல்லையா? ஏன் இந்த ஒரு 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 ஜாலியான மொமெண்ட்டை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி மாற்றலாம், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன் அந்த கேலியும் கிண்டலும் சிரிப்பும் கலந்த அந்த ஒரு இந்த நகைச்சுவை கலந்த ஒரு கேள்வியில் கூட என்கிட்ட கேளுங்க, மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லலாம்ல. எஸ் பாருங்க,
ஆமா ஆமா அதாவது கரெக்டு, உட்காருங்க. பொதுவாக வந்து இணையதளம் வழியான ஒரு வர்த்தகம் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சார் அதை பற்றி நிறையா சொன்னாங்க. முன்னையெல்லாம் வந்து நீங்கள் எதா சில இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்மேன்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஏமாத்துனாங்க. இப்போ மொபைல் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து என்ன வரும், சில நேரத்தில் செங்கல்லாம் வச்சு அனுப்பக்கூடிய ஒரு சூழல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அவர் கேட்ட கேள்வி வந்து மிக அருமையான கேள்வி. இப்போ விக்ரமசிங்கபுரத்தில் நான் வந்து ஒரு யூனிட் ஆரம்பிக்க போகிறேன், ஆனால் இங்கே வந்து அதுக்கான ரா மெட்டீரியல் கிடைக்காது, நான் ஆன்லைனில் ரா மெட்டீரியல் வாங்கினா அதனுடைய தரத்தை எப்படி நான் பரிசோதித்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யார்கிட்ட ரா மெட்டீரியல் வாங்குறீங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன கேட்கலாம்னா, இந்த தர சான்றிதழ் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்கலாம். இந்த மூலப்பொருளுக்கு வந்து இப்போ நிறைய ஐஎஸ்ஐ சான்றிதழ் இருக்குது. இதில் மத்திய அரசாங்கம் இன்னொரு சான்றிதழ் கொடுக்குறாங்க, கவனமாக கேளுங்க. ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரச்சான்றிதழ், இசட்இடி, அதாவது ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட், அந்த சான்றுக்கு பேர் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நீங்கள் என்ன ரா மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தரத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டும் கிடைக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல ரா மெட்டீரியல் வாங்குறீங்கல்ல, அந்த ரா மெட்டீரியலை அவர் அந்த தரத்தோட உற்பத்தி பண்ணுறாரா அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் சான்றிதழ் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த சான்றிதழை நீங்கள் வாங்க, அந்த சான்றிதழை வாங்கி அந்த சான்றிதழ் உண்மையானது தானா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியலோட சாம்பிள் அனுப்ப சொல்லுங்கள், சரியா? அந்த அந்த ரா மெட்டீரியலை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எங்கள் துறையிலேயே வந்து லேபில் நாங்கள் வச்சுருக்கோம். காக்களூரில் வந்து எலக்ட்ரிக்கல் லேப், ஐஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டு எங்கிட்ட கொடுத்து தான் தர பரிசோதனைலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லேப் வச்சுருக்கோம். ஒரு நாலு மண்டலத்தில் வந்து கெமிக்கல் டெஸ்டிங் லேப், கெமிக்கல் அனாலிட்டிக்கல் டெஸ்டிங் லேப் வச்சுருக்குறோம். இங்கே தூத்துக்குடியில் கூட உப்பு பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு சால்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி நாங்கள் ஒரு டெஸ்டிங் லேப் ஒன்று வச்சுருக்குறோம். இந்த லேப்லெலாம் கொடுத்து அந்த ரா மெட்டீரியலை நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை ரா மெட்டீரியல் அனுப்ப சொல்லலாம். அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கணும். இந்த ரா மெட்டீரியலில் ஏதாவது டிஃபெக்ட் வந்துச்சுன்னு சொன்னால் என்னோட ஜூரிடிஸ்டிக்ஷனில் நான் கேஸ் போடுவேன், அப்போ டெல்லிக்காரனை நீங்கள் திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வர வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. நுகர்வோர் கோட்டெலாம் நிறைய இருக்குது, அதனால் இப்போ யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. பாருங்கள், தரச்சான்றிதழை பற்றி இப்போ நம்ம பேசிட்டோம். ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான சான்றிதழ் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு உங்களுடைய நிறுவனத்தையே டெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க, உங்களுடைய ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணி சான்றிதழ் கொடுப்பாங்க. ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட், டிஃபெக்ட் வந்து கொஞ்சம் கூட உங்களுடைய ப்ராடக்டில் இருக்கக்கூடாது, அதுக்கான தரத்துக்கான நிர்ணயம் சான்றிதழ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அவர் கேட்ட ஒரு சின்ன கேள்வியிலேருந்து ஒரு உங்களுக்கு சொல்லாத ஒரு தகவல், செட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கேளுங்க, இப்போ பாருங்க நேரம் போய்கிட்டே இருக்குது, எனக்கும் பசிக்கும்ல, நான் பாவம் இல்லையா? சரி, ரொம்ப அமைதியாகிட்டீங்க, அதனால் பொறுமையை சோதிக்க வேணாம். ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேட்டீங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து பொறுமையாக தகவல்களை கேட்கறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல குணம். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல குணங்கள்லாம் இருக்குது. இந்த குணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொட்டன்ஷியலாக மாற்றி இந்த பள்ளி படிப்பு இந்த கல்லூரி படிப்பு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சான்றிதழ்லாம் வாங்குங்க. வாங்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பயிற்சி எடுத்துக்கங்க, ஒரு அப்ரண்டிஷிப் பயிற்சி மாதிரி. ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய மைண்டு எதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து எல்லையே இல்லை, எந்த பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், சேவை பண்ணலாம், உற்பத்தி பண்ணலாம், மக்களுக்கு பயன்படக்கூடியதாக. அதுக்கான பயிற்சியெல்லாம் எடுத்துக்கோங்க, மேலாண்மை பயிற்சியெல்லாம் எடுத்துக்கோங்க. என்னென்ன தகவல்கள்லாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு டைரி போட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு சிறு துரும்பும் பல் குத்தவாது உதவும். நீங்கள் சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தகவலும் உங்களை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும்.
எல்லாம் தயார் பண்ணிட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அது மிக பிரம்மாண்டமாக விருட்சமாக வளர்ந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களாக நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சலுகைகளை பூரா வந்து யார் ரொம்ப பிரதானமாக இருக்கிறாங்களோ, அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்க இந்த கான்ட்ராக்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகளும் இவங்க தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை மாதிரியான இளைஞர்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பயன்படுத்தணும். நீங்கள் வந்து முதல்ல உங்களை மேம்படுத்துறதுக்கு இந்த அரசாங்க திட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நாடு கிராமம் எல்லாமே தன்னால் வளர்ச்சி அடைஞ்சிரும். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். முதல்ல செல்ஃபிஷாக இருங்க, சுயநலவாதிகளாக இருங்க. நம்ம கண்டிப்பாக முன்னேறணும்னு நீங்கள் நினைங்க. நீங்கள் நினச்சிங்கனாலே போதும், பிரம்மாண்டமான ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி திரு கணேசன் அவர்களை. திரு கணேசன் அவர்கள் ஏராளமான தகவல்களை உங்களுக்கு வழங்கினார். இந்த தகவல்களை மனதில் வைத்துக் கொள்வதோடு அதை குறித்து வைத்துக் கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களை, சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலை வேண்டும் அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப சொன்னார். பல்வேறு தகவல்கள் சொன்னாங்க, அதை திரும்ப சொல்வதை விட அவரே மிக சிறப்பாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளோடு முடிச்சுக்கிறேன். ஒரு இந்த பகுதியில் நான் கேட்டால் தான், ஒரு பெரிய செல்வந்தர், அவர் பெரிய பண்ணை வைத்திருக்கிறார், பல லட்சங்கள் கோடிக்கணக்கில் டேர்ன்ஓவர் போகுது. ஆனால் அவர் வீட்டு முன்பு வந்து முருங்கைக்காய் வைத்து வைக்கிறார், இல்லை அவர் பண்ணையில் உற்பத்தி ஆகக்கூடிய பால் பயன்படுத்தப்பட்டது போல அதை வைத்து வைக்கிறார். ஆனால் அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பார்வை என்ன அப்படின்னா, இவ்வளோ பிச்சைக்காரத்தனமாக இந்த இவ்வளோ கொண்டாந்து இதை மோரை வித்துக்கிட்டு இருக்கான், பாலை வித்துக்கிட்டு இருக்கான், முருங்கைக்காய் விடுதான். அது அல்ல, அது ஒரு நியாயமாக நேர்மையாகத்தான் அது அந்த தொழிலை அவர் செய்கிறார். அந்த பொருளையும் தரமாகத்தான் விற்கிறார். அந்த பொருளையும் வந்து என்னுடைய பொருளையும் நான் தரமாகத்தான் விளங்குகிறேன். நான் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அந்த மருத்துவமனைகள் பேர் வேண்டாம், அவர்களுடைய தோட்டத்து சப்போர்ட்டாக மருத்துவமனையில் இருக்கும், ஆர்கானிக் ஃபார்மில் விளைஞ்சது. மிகப்பெரிய பிஏஜி குழுமம் வத்சலா கார்டன் அப்படிங்கிற அவங்க தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் சந்தைக்கு வரும். கேஎம்சிஹெச்சினுடைய மிகப்பெரிய மருத்துவமனையுடைய பண்ணையிலிருந்து தான் வந்து என்ன வரும், இளநீர்லேருந்து எல்லாமே அங்கே சந்தையில் இப்போ முன்னாடி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்களுடைய பொருள் தரமானம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆனந்தாஸ் ஹோட்டல் பெரிய இந்திய அளவில் இருக்குது, எல்லா வகையில் இருக்கக்கூடிய ஹோட்டல், அவங்களுக்கு வட வள்ளிங்கிற இடத்துல மருதமலைக்கு போகிற வழியில் பண்ணை இருக்குது, அங்கேருந்து தான் பால் வரும், அதிக பால்னால் விற்பாங்க. இப்போ ஒரு ஊர்காப்பாட்டில் உற்பத்தி பண்ணி விற்று பாருங்கள், ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் உற்பத்தி செலவிட ஒரு நியாயமான லாபத்தை வைத்து விற்று பக்கத்து வீட்டில் விற்று பாருங்கள், அது ஒன்றும் தவறில்லை. இது ஒரு ஏமாற்று வேலை இல்லை, ஒரு போலியானதில்லை. அப்போ ஒரு சந்தைப்படுத்தணும், எந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி அதை விற்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதை விட அந்த காயர் பிட்டை பற்றி சொன்னாங்க, அது நான் திருப்பூர் பகுதியில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அங்கே பெரும்பாலும் ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு தான் அதிகமாக, செட்டை போட்டு 1000 ரூபாய்க்கு வாடகை விட்டுருவான், செட்டை போட்டு 1000 ரூபாய்க்கு விற்றுருவான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வறட்சி மரம், தென்னை மரங்கள் நிறைய காஞ்சி போயிடும். அது வெட்டுறது கூட ஆள் இல்லை, வெட்டுறதுக்கு காசு கொடுக்குறதுக்கு அந்த விவசாயிகள் இருக்காது. இப்போ இந்த ஏஸ் வண்டியில் போய் ஒரு வீட்டில் நிறைய பக்கத்தில் பார்த்துருக்கேன், அதை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை ஊனை எளிதாக எடுத்துடலாம், ரெண்டு எண்டையும் அடைச்சி, புரியுங்களா, மரத்தை வெட்டி ரெண்டாக எடுத்து உள்ளே குழி மாதிரி அந்த ஊனை எடுத்துட்டு இந்த காயர் பிட்டை வாங்கி ஃபில் பண்ணி அதில் கீரைகள் வளர்த்து திருப்பூர் சந்தைக்கும் பல்லடம் சந்தைக்கும் வருது. நிறைய காய்கறி செடிகள் வந்து அந்த காயிற பிட்டை போட்டு ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டா போதும், நம்ம என்ன ஆர்கானிக் நியூட்ரோண்டோ அதை மூலம் அதில் போடலாம். ஒரு உடஞ்சி போன வாளியில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலை அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஒரு எதை வேணாலும் அது நம்ம அப்பா வச்சுருக்காரு, பணம் வச்சுருக்கல, நம்ம வந்து நம்ம ஏர்ன் பண்ணி, இதை நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் இல்லை அப்படிங்கிறனால விட்டுறோம். ஒரு ஒன்றே ஒன்று சொல்லிடும். ஒருவர் வந்து அண்ணன் தம்பி, அவர் இறந்துட்டார், அதனால் அவர் சொல்லலை. இந்த பெரிய அளவில் பெரிய குடும்பமாக வளர்ந்துட்டாங்க, அவருக்கு வந்து என்ன பெண் தரமாட்டேன்ட்டாங்க, ஏன்னா சும்மா வெட்டியாளாக இருக்கார். ஒரு மாம்பழம் 4 ரூபாய்க்கு தான் விற்கும், ஒரு நான் சொல்லுறது 80-90 கிலோ ஒரு கிலோ,
ஏண்டா இவனை நம்பி ஒன்றுமே கொடுக்க முடியாது, சரி இந்த ஒரு 20 கிலோ இந்த சைக்கிளையும் தானே விற்று பாடுறா அப்படிங்கிறார். அவருடைய மகன் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவு, ஏன்னா அது வந்து அவர் திரும்ப திரும்ப வாழ்நாள் முழுவதும் அந்த நபர் சொல்லிக்கிட்டே இருப்பார், என்னுடைய காலம் மறக்கப்பட வேண்டிய காலம். அவர் திருமணமே 48 வயசுல தான் பண்ணார். மிகப்பெரிய குடும்பமாக கோடிக்கணக்கில் வளர்ந்துருக்கார். அவர் இறந்து போய்விட்டார். அவர் பெரிய பலசரக்கு மாளிகைகளை உருவாக்கி விட்டு தான் இறந்து போகிறார். 60, 70, 75 வயசில், 30 வருஷம் உண்டு. ஏன்னா அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த எவனோ ஒரு சும்மா ஒரு சைக்கிள் சும்மா இங்கே கோயில்லையே வந்து படுத்து கிடக்கையாடா, இதை கொண்டு விற்றுட்டு வாடா, ஒரு மெம்பர் மாந்தோட்டம் நிறைந்த பகுதி, இதையா சைக்கிளை கொடுத்து பழக்கிறாரு. அந்த சைக்கிளில் நான் வந்து ஒரு மாம்பழம் விற்றதை பார்த்துருக்குறேன். அவர் பேரை மட்டும் என்ன சொல்கிறேன், நித்யானந்தம். அவர் எங்கள் பள்ளி படிக்கும்போது படித்தவர், எங்களுக்கு எங்களோட வயது மூத்தவர். சைக்கிளை விற்றுட்டே இருப்பார். அந்த ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, விற்று சம்பாரித்த காசு அப்போ கடையில் வாங்கி சாப்பிட்றது, அது மிகப்பெரிய அளவில் பலசரக்கு கடையாக மாறி பிளப்பெரிய நிறுவனமாக மாறி அவருடைய பேரன்கள் இப்போ வெளிநாட்டில் படிச்சுட்ருக்காங்க, இன்னும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தோனேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டை பார்த்துருக்காங்க, எந்த அப்படியே ஃப்ளோர்ஸ் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதை போய் பாருங்க. ஃப்ளோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் FLORC-ல அங்கே போய் விவசாயம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் பார்த்துருக்காரு. யார் அவர் பேரன் வாழ்க்கையில் ஃப்ளோர்ஸ், இந்தோனேசியாவில் ஃப்ளோர்ஸ் ஐலாண்ட். ஏன்னா நம்மளுடைய நிலப்பரப்பும் அது அங்கே இருக்குது. அவர் தான் சொன்னார், நம்ம ஊரில் பல்லாங்குழின்னு சொல்லுவீங்களா, அங்கே இன்னும் எல்லா மக்களும் எல்லா வீட்லேயும் இப்போ வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 1960-70-ல் பார்த்தோம், எல்லா தாத்தா பாட்டியும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இந்தோனேசியாவில் அந்த FLORES ஃப்ளோர்ஸ் ஐலாண்டில் எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை மாதிரி தெரியுது, நமக்கும் இந்தோனேசியாவுக்கு நிறைய உறவு உண்டு. அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டூரிசம் கூட்டி போனால் பன்னாங்குழி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பெண்கள். இதெல்லாம் மறந்து போன விளையாட்டு. ஏன்னா அந்த நிலப்பரப்பு நமக்கு விவசாயம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்குமா என்பதை அவர் ஏற்கனவே அக்ரி இன்ஜினியரிங் படித்து அந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. வெற்றி பெற்ற முன்பு நான் உங்களுக்கு அவரை பற்றி முழு தகவலை கொடுக்கிறேன். நன்றி. அடுத்து இறுதியாக வந்து நன்றி உரையாற்றுமார் வில்ஃப்ரெட் ஜான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரெஸ்பெக்டட் டிக்னிட்டரிஸ் ஆன் அண்ட் ஆஃப் டேஸ், டாக்டர் கணேசன் சார், ரொம்ப வந்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் கடைசியாக சொன்னாங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு, இல்லாட்டி நான் கூட ஒரு ஐடியா கேட்கலான்னு தான் இருந்தேன், ஏதாவது ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சொன்னாங்க. கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப வேலிடாக இருந்தது, முதல்ல செல்ஃபிஷாக இருங்க அப்படி சொன்னாங்க, முதல்ல உங்களை நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்படி சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம வெளியே நிறைய பேரை பார்க்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ டக்கு டக்குன்னு வந்துட்டாங்கன்னு, ஆனால் அவங்க போன அந்த ட்ராவல் பண்ண லைன் பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈஸியாக எதுவுமே அமைஞ்சிடுறதில்ல. ஒரு நம்ம சக்ஸஸ் பீப்புளை தான் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு இருப்போம், ஆனால் அதே ஃபீல்டில் எத்தனை பேர் லூசர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கறது கிடையாது. பட் அதையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு இது அப்பாற்பட்டதா, இதில் செஞ்சால் நம்மளால் முன்னேற முடியுமா, இதை ட்ரை பண்ண முடியுமா, இதில் நம்ம கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்போமா, ஈவன் தோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் கடைசி வரைக்கும் முன்னாடி போக முடியுமா, அப்படி எல்லாமே பார்த்து அந்த ஸ்டெபிலிட்டி வரணும் முதல்ல. அதான் நம்ம அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பில் அந்த ட்ரைனிங், 1 இயர் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்கன்னு சார் சொன்னாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 1 இயர் அது உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட்ல, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு எப்படி இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் மேன்னா பேச்சிலே தெரியணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நம்மளோட காலேஜில் வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க, அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம், நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து அசால்ட் ஹாய் சார் அப்படின்னாங்க. எங்களுக்கு என்னடா இன்டர்வியூவில் எல்லாம் நர்வஸாக டென்ஷனாக வந்துட்டு இருக்காங்க, என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னா, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறது வந்து எதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் வரீங்க, இது ஒரு சைடில் வச்சுக்கலாமே அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட நல்ல அந்த குவாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி, அவளோட அப்பியரன்ஸ், அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கே வந்து சார் கண்டிப்பாக உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம், எங்களோட ப்ராடக்ட் பற்றி பேசுவோம், போதும் சாமி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா அந்த பர்சனாலிட்டி தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் நம்மளை ப்ராடக்ட் பற்றி நம்மளாவது ஒரு நாள் பாசிட்டிவாக சொல்லணும்ல, சொல்ல தெரியணும்ல. ஸோ அந்த எனர்ஜியாக அந்த நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு சார் சொன்னது ரொம்ப ஒரு வேலிட் பாயிண்ட். ஸோ வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் பெஸ்ட் ஆஃப் லக், எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேங்க்யூ. நம்ம ஒரு இன்னொரு செஷனில் பார்ப்போம் கண்டிப்பாக, வந்து செல்ஃப் டெவலப்பிங் செஷனில் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். காட் பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல், அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு
நிரந்தர பதிவு.